சரி இப்போ நம்ம பகவானுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு வரோம் நேற்று பார்த்தோம் என்ன பார்த்தோம் பகவான் கருணாமூர்த்தியாக இருந்தார்னு பார்த்தோம் சி இதுதான் பெரிய விஷயம் மகான்கள்ட்ட என்னன்னு கேட்டால் கருணையே வடிவானவர்கள் ஏன் அந்த கருணை என்ன ஸ்பெஷல் ரீசன் ஆர் தி ஸோ கம்பேஷனேட் அதுக்கு ஒரே காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க நம்ம நம்மளையெல்லாம் வேறு ஏதோ நினைக்கிறது நினைக்கிறதில்ல அவங்க எப்படி நினைக்கிறாங்க எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் மாதிரி அம்மா எப்படி குழந்தைய நினைப்பாளோ அந்த ஒரு என்ன சொல்கிறது அனநிய பாவம் அந்நியமாக நினைக்காமல் அனநியம்னு நினைத்தவோம் இவங்கள்லாம் என்னுடைய குழந்தைகள் மாதிரி என்னுடைய ஸ்வரூபமே இன்னும் இன்னொரு பெரிய விஷயம் அந்த மாதிரி பாவம் அவங்களுக்கு அதனால் நான் சொன்ன மாதிரி காலுக்கு ஒரு கால் போய் அடிபட்டுச்சுன்னா கைப்பி இயற்கையாக போய் அப்படியே தழுவிக் கொடுக்குற மாதிரி கண்கள்லேருந்து தண்ணீர் வர்ற மாதிரி ரொம்ப ஸ்பான்டேனியஸாக தே ஃபீல் ஃபார் அதர்ஸ் யூனோ சாரோ டிஃபிகல்டிஸ் வாட் எவர் அட்வைஸ் தே கேன் கிவ் ஆர் வாட் எவர் ப்ரேயர்ஸ் தே கேன் டூ ஆர் வாட் எவர் வே தே கேன் ஹெல்ப் தே ஹெல்ப் அதே மாதிரி தன்னையே எல்லார்ட்டையும் பார்க்குறதுனால அதாவது தன் உயிர் போல்தான் மற்ற உயிருங்கிற மாதிரி பார்க்கறதுனால தான் தே கேன் நாட் ஹர்ட் எனிபடி அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திரக்கருண ஏவச்சு நிர்மமோ நிரஹங்காரா சமதுக்க சுகக்ஷமி ஸோ அவங்களுடைய நிலைமை அப்படி ஸோ நாம் என்ன செய்யணும் நாமும் அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில் ட்ரை பண்ணணும் என்ன சொன்னேன் நேத்தி நமக்கு எப்படி வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு கேட்டால் நமக்கு பொறுத்த மட்டும் நாம் முக்கியம் ரொம்ப நம்முடைய ரொம்ப சின்ன ஒரு வட்டத்தில் உள்ள உறவுகள் ஏன்னா நமக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும் அவங்கள தான் எனக்கு வேணும் மற்றவங்களை பற்றி நமக்கு அவ்வளோ அக்கறை கிடையாது ஸோ நம்மளோட வட்டம் ரொம்ப சுருங்கி போச்சு அதோடு நம்மளுடைய அன்பு வந்து அதோடய ஆதாரம் என்ன விருப்பு வெறுப்பு எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது இந்த விருப்பு வெறுப்பு மாறிட்டே இருக்கும் அது மாத்திர இந்த விருப்பு வெறுப்பில் வர அன்புகளை என்ன இருக்குன்னா எப்போயுமே ஒரு பொசசிவ் ஆட்டிடியூட் இருக்கும் பொசசிவ் நினைத்தோம் அவங்க என என்னோட அவங்க அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் வி டோன்ட் கிவ் தெம் ஸ்பேஸ் அண்ட் டைம் வி ஸ்ட்ராங்குலேட் தெம் நம்ம மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கும் இதெல்லாம் நம்மளுடைய அன்பு ஸோ நம்முடைய அன்பில் வந்து ஒரே ரெண்டு மூணு பேர் தான் ஆனால் அவங்களுடைய அவங்களுடைய அன்பில் எல்லோரும் எல்லா ஜீவர்களும் விலங்கு பறவைகள் எல்லாம் ரொம்ப இருக்கும் விருப்பு வெறுப்பிலேயே இருக்கும் இப்ப பார்த்தாலும் பகவான் என்ன சொல்லியிருக்கார் விருப்பு வெறுப்பு வெறுக்கத்தக்கன நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்வீங்களா விருப்பு வெறுப்பு வெறுக்கத்தக்கன விருப்பு வெறுப்பு வெறுக்கத்தக்கன அப்படின்னு பகவான் அந்த நான் யாருங்கிற புத்தகத்தில் அவருடைய வாசகமாக அவருடைய வார்த்தையாக வெளிவந்திருக்கு ஸோ அத மாதிரி இல்லாம கூடுமானவருக்கு என்ன செய்யணும் எல்லாருமே நம்முடையவர்கள் தான் அது மாத்திரம் இல்லை யாருக்கு எது என்ன ஒரு இதாக இருந்தாலும் எனக்கு வந்த மாதிரி தன்னுயிர் போல் பிற உயிரை ஒம்புகன்னு சொல்கிறான் அந்த மாதிரி நினச்சி நம்மளோட அன்பு பரவலாக எல்லா ஜீவாசியும் இருந்துச்சுன்னா நம்ம வி எக்ஸ்பேண்ட் ஸோ நம்ம எந்த பார்த்தோம் எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப் கான்ட்ராக்ஷன் இஸ் டெத் ஸோ நம்ம பகவான் வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும் நம்ம சரி அப்போது நம்ம எல்லாரையும் வந்து நம்மளவர்களாக நம்மளோட எப்படி அம்மா குழந்தைய பார்க்குறாங்களோ நம்முடைய ஸ்வரூபமாகவே பார்க்க ஆரம்பித்தோம்னா நேச்சுரலாக லவ் அண்ட் இது கருணை கம்பேஷன் ஸ்பான்டேனியஸாக வரும் தென் வி ஹெல்ப் தெம் வி சர்வ் வி த்ரூ லவ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பகவான்ட்டு வி டோன்ட் ஹர்ட் எனிபடி அஹிம்சோ பரமோ தர்ம நான் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லுங்கள் அஹிம்சகா பரமோ தர்மஹா அஹிம்சா பரமோ தர்மஹா அஹிம்சான்னு எடுத்தோம் அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாமல் ட்ரபிள் பண்ணாமல் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது இதுதான் பரமோ தர்மஹான்னு நம்ம சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு எல்லா தர்மங்கள்லேயும் உயர்ந்த தர்மமாக அது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது ஸோ நாம் எந்த உயிரையும் ஹர்ட் பண்ண மாட்டோம் கூடுமான வரைக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாது நான் ஏன் கூடுமான வரைக்கும் சொல்கிறேன்னு கேட்டால் சில பேர் கேட்பேன் கொசு கடிச்சிட்டே இருந்தால் என்ன சேருது அப்படின்னு வேறு வழியில் என்ன செய்யறது ஸோ இப்போதுதான் ஒரு சுவாமி சொல்லியிருக்கார் புளி காட்டில் இருந்தால் அதை போய் நீ தாக்கக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது அதே புளி வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா இப்போ என்ன செய்யுது அந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கே ஒழிய பட் இன் ஜென்ரல் வீ ஷுட் நாட் ஹர்ட் எனிபடி எனி ஜீவா ஸோ இதெல்லாம் தான் பகவான்ட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் ஸோ கூடும் ஆளுக்கு சமதிஷ்டியும் பார் எல்லாட்டையும் ஒரே மாதிரி பழகணும் ரொம்ப இந்த விருப்பு விருப்புக்கு ஆட்படக்கூடாது இதெல்லாம் தான் பகவான்ட்டேருந்து நம்ம கற்றுக்கு நேற்றி பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கேட்டா ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு எக்ஸ்பிரஷன் பகவான் எப்படி அப்படின்னு கேட்டால் ஹீஸ் டோட்டலி இன்டிஃப்ரெண்ட் டு தல்ட் மீனிங் டோட்டலி டிட்டாச்சு அட் த சேம் டைம் வெரி கன்சர்ன்ட் அபவுட் எவ்ரிபடி அரவுண்ட் ஹிம் இது எப்படி இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இன்டிஃபரன்ஸ் என்ன பார்த்துருக்கோம் யாரை கேட்போட எனக்கு கொன்னில்லை அப்படிங்கிற மாதிரி இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஆனால் பகவான் எப்படின்னு கேட்டால் அவரை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்க மாட்டார் அப்படியே மௌனத்திலேயே இருப்பார் அவரோட வீடியோவெல்லாம் சேஷம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து வீடியோவால் நின்று போச்சா வீடியோன்னு தெரியாது அப்படி ஸ்டாச்சு மாதிரி இருப்பார் அப்படியே இருப்பார் அவர் ஸோ சம்டைம்ஸ் டிவோட்டிஸ் வந்து அவர் சுற்றி உக்காந்துருக்கும்போது பார்க்க கூட மாட்டார் அவர் யாரையுமே சரி நம்மளாம் என்னென்னு பார்ப்போம் ஒருத்தட்ட போய் நம்ம குரு நினைச்சு ஆச்சாரம் நினச்சி போய் உட்காந்தோன்னா அவன் நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணணும் நம்ம என்ன ஏதுன்னு கேட்கணும் நம்மளை அப்படி எதிர்பார்ப்போம் இல்லையா அப்படி தான் டிவோர்டிஸ் எதிர்பார்ப்பாங்க சில சமயம் பகவான் அவர் டுகெதர் யாரையுமே பார்க்க மாட்டார் பேசாமல் இப்படியே இருப்பார் யார் வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டார் போனாலும் ஏன் போகிறேன்னு கேட்க மாட்டார் அப்படி இருந்தார் ரொம்ப சில சமயம் பார்த்தா இன்டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் இருக்கிற மாதிரி இருக்கும் டோட்டலி யாரோடைய சம்மந்தம் இல்லாத மாதிரி இருப்பார் பகவான் ரொம்ப விசேஷம் அது ஆனால்

அதே சமயத்தில் வெரி இன்டிஃபரண்ட் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு ஒன்லி வென் யூ டீட்டாச் யுவர் செல்ஃப் யூ கேன் ட்ரூலி லவ் இது உங்களுக்கு தெரியுமா நம்ம என்ன இருக்கோம்னா ரொம்ப அட்டாச்சா பாசமாக ரொம்ப நேசமாக அன்பாக அப்படியே இருந்தால் தான் லவ் பண்ண முடியும் சர்வ் பண்ண முடியும் சர்வ் நினைத்தோம் நம்ம நல்லது செய்யணும்னு முன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் என்ன தெரியுமா விசேஷம் ரொம்ப அப்படியே ஸ்பேஸ் அண்ட் டைமே கொடுக்காமல் ரொம்ப ஒருத்தர் மேலே போய் விழுந்து நேசமாக இருந்தோன்னா ஆக்சுவலாக அவங்கள லவ் பண்ண முடியாது நம்ம வி ஒன்லி பொசஸ் பொசஸ் பொசம் என்ன ஆயிடும் தெரியுமா என்னடோம் அவங்க வேற யாரையும் அன்பு செலுத்தக்கூடாது வேற யார்ட்டையும் சிரிச்சு பேசிவிடக்கூடாது என்னுடைய எனக்கே எனக்கு இந்த மாதிரி நம்மளுடைய லவ் சோ அட்டாச் அவங்க இல்லாட்டியும் நமக்கு என்னமோ வெறுமையோ அப்படி ரொம்ப சோகமாக ஃபீல் பண்றது வேற யாரோடையோ ரொம்ப பேசிட்டுனா இன்செக்யூராக ஃபீல் பண்றது சரி இதெல்லாம் நம்மளுடைய ப்ராப்ளம் ஏன்னா அதனால நம்மளுடைய கண்மூடித்தனமா அட்டாச்மெண்ட்னால முதல்ல தே ஓன் க்ரோ தேன் க்ரோன்னு அர்த்தம் இவால் அண்ட் டைம் நாட் ஓன்லி தட் வி ஆர் நாட் பீஸ்ஃபுல் இன் தட் லவ் அண்ட் வி ஆர் வெரி செல்ஃபிஷ் நம்மலாம் ரொம்ப செல்ஃபிஷ் தெரியுமா லவ்வில் நமக்கு வேணுங்கிற சாதிச்சுக்கணும் அடுத்தவங்களை பற்றி உண்மையிலேயே நம்ம கேர் பண்ணுறது இல்லை அடுத்தவங்களை பற்றி நம்ம ஈவன் அவர் பிலவர்ட் வி டோன்ட் கேர் தட் மச் இப்போது டீடாஷ் என்ன நடத்தோம் எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்குது எல்லாருக்கும் அதை கொடுத்து ஒரு பரவலாக எல்லாரையும் லவ் பண்ண சமமாக லவ் பண்ணுறோம் வச்சுப்போமே அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் கண்மூடித்தனமாக அவங்க மேலே போய் விழமாட்டோம் அப்ஜெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது அப்போ தான் அவங்க உண்மையிலே என்ன ட்ரபுள் என்ன ப்ராப்ளம் தெரியும் உண்மையிலே நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஈஷாவாஷன் இப்படின்னு சொல்லியிருக்கு ரெனவுன்ஸ் அண்ட் என்ஜாய் தேன தெக்தேன புஞ்சி தாகா என்னால் அது எப்படி ரெனௌன்ஸ் பண்ணால் எப்படி தான் என்ஜாய் பண்ண முடியும் ரெனௌன்ஸ் பண்ணால் தான் என்ஜாய் பண்ண முடியும் இப்போ என்ன நம்மளுடைய இந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது அதை ரெனவுன்ஸ் பண்ணால் தான் என்ஜாய் பண்ண முடியும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் நடத்தும் சும்மா கேடுங்கிட்டு போகும் கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களுடைய அபிலாஷைகளை அவங்க தான் எல்லாம் எல்லோரும் அப்படிலாம் நினைக்கிறது தான் மைண்டோட ட்ரிக் யார் இருந்தாலும் எல்லாரோடையும் அன்பாக இருக்க முடியணுமா வேண்டாமா ஸோ இப்படி நம்ம ஓரளவுக்கு நம்ம தெளிவாக இருந்து வச்சுப்போமே இ ஆர் சின்சியர்லி கன்சர்ன்ட் அப்படின்னு வச்சுப்போமே அப்போது கொஞ்சம் டீட்டாச்சு ஆனால் தான் யூ கேன் டூலோ இப்போ குழந்தைகளை கூட பாருங்களேன் ஐயோ என் குழந்த என் குழந்த என் குழந்தை தாங்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குழந்தை பின்னாடியே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை சொல்லுங்கம்மா கொஞ்ச நேரம் எனக்கு கொடு என் டைம் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு கூட ஆர் யூ ஆல்வேஸ் பிஹைண்ட் இப்போலாம் ஒரு குழந்தையாக பெற்றுறாங்க இல்லையா அப்போ இப்போ பாரு அந்த குழந்தைன்னா நமக்கே அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்களாம் ஒரு பிள்ளைங்களா இருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வி வாண்ட் அவர் ஓன் ஸ்பேஸ் அண்ட் டைம் இல்லையா அது மட்டும் இல்லை கொஞ்சம் அனுபவம் அனுபவிச்சு பார்க்கட்டும் வாழ்க்கைய அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு விடணும் ஐயோ ஹோ இதுதான் அட்டாச்மெண்ட் புரிஞ்சுதா அப்போ என்ன ஆகிடும் கொஞ்ச நாள் அந்த குழந்தைங்களுக்கு சீச்சின்னு போயிடும் அம்மா அப்பா மேலே என்ன இது ரொம்ப படுத்துறாங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பௌசஸுமே ரொம்ப அன்புங்கிற பாசத்துலேயே ரொம்ப போய் ரொம்ப அட்டாச்சாக இருந்தோன்னா தாங்க முடியாது அது ஸ்பேஸ் டைம் கொடுக்க தாங்க முடியாது யாராலையும் நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா நான் சொல்ல ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் ஸோ இப்போ டிட்டாச்மெண்டாக நிறுத்தோம் கொஞ்சம் விலகி இருந்தால் விலகிறதாக இருந்தோம் அவங்களுக்குரிய ஸ்பேஸை கொடுக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களுடைய மைண்டில் இருக்கிற சில ஆசா பாசங்கள் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுனா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரிலேஷன்ஷிப் இப்போ குழந்தைய கூட அப்படி தான் தே ஆர் பார்ன் த்ரூ அஸ் நாட் டு அஸ் அப்படின்லாம் நினச்சி சரியான ஒரு அணுகுமுறை இருந்தால் ஒரு கொஞ்சம் ஒரு விலகி டீட்டாச்சாக இருந்தால் தான் வீ கேன் ரியலி ஹெல்ப் தெம் ஸோ பகவானோட வாழ்க்கையில் உதாசீனவ உதாசீனவதாசீனா ஓம் உதாசீனா என அவருடைய மந்திர ஒரு அர்ச்சனையில் அவர் அஷ்டோத்திரத்தில் இப்போ அர்த்தம் அவரை பார்த்தா டோட்டலி இன்டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் ஆனால் அவர் வந்து அந்த வன்னஸ்ங்கிற அந்த ஸ்வரூபத்திலேயே இருக்கிறதுனால அந்த உண்மை பரம்பரிலே இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் தன்னுடைய ஸ்வரூபமாக தெரிகிறதுனால யாரையும் அந்நியப்படுத்தாதனால ஹி இஸ் வெரி கன்சர்ன்ட் அண்ட் ஹீ ரியலி லவ்ஸ் ட்ரூலி கம்பேஷனேட் ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா ரினவுன்ஸ் அண்ட் என்ஜாய் ரினவுன்ஸ் ஒன்று சன்னியாசியாக போகிறது இல்லை டூ மச் அட்டாச்மெண்ட் இஸ் நாட் ஹெல்தி அட் ஆல் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் கொடுக்கணும் ஒருத்தர் மாத்திரம் எல்லாங்களும் யோசிக்கக்கூடாது சரி அவங்க ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவங்க பட் எல்லாருமே வேணும் தானே எல்லாருமே நமக்கு அன்பானவங்க தானே அந்த மாதிரி ஒரு பரவலாக நம்மளுடைய அன்பு இருந்துச்சுன்னா எப்பயுமே ஹெல்தியாக இருக்கும் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உலகமே வேறு ஒன்றுமே கிடையாதுன்னா அது கேட்க பேச வேணால் டயலாக்னு நல்லாயிருக்கும் பட் இட் இஸ் நாட் ஹெல்தி இன்ஃபேக்ட் வி கென் ஆட் லவ் தம் ட்ரூலி வி கென் ஹெல்ப் தம் ட்ரூலி அண்ட் தட் ஆல்வேஸ் என்ஸ் இன் ட்ராஜடி ஒன்லி சரி நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்குது இதெல்லாம் ஸோ பகவானோட வாழ்க்கையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் ஹீ ஸோ டிட்டாச் அட் த சேம் டைம் ஸோ கன்சர்ன்ட் ஒன்லி வென் யூ டீட்டாச் யூ கேன் பி ரியலி லவ்விங் இது உங்களுக்கு விளங்குது அது புரியுது உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் டீட்டாச் என்ன அர்த்தம் கிவிங் சம் ஸ்பேஸ் டு அதர்ஸ் அவங்க மற்ற நினைக்காம எல்லோரும் வேணும்னுச்சா அப்போ என்ன ஆகிடும் நம்ம எப்போ பார்த்தாலும் ஒத்துவங்களையே பார்த்துட்ருக்க மாட்டோம் ஒத்தங்களே இது பண்ண மாட்டோம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ரிலீவ்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தெரியும் ஸோ நம்ம மனசில் வந்து அவங்கள வந்து ஸ்ட்ராங்குலேட் பண்ண போகிறோம் கழுத்தை நெருக்கிறது என்ன அர்த்தம் உங்கள் யார்ட்டையும் பேசக்கூடாது யார்ட்டையும் பழகக்கூடாது இன்னும் என்னுடையவங்க அந்த ப்ரொசஸிவ் ஆட்டிடியூட் இப்படிலாம் இருந்துச்சுன்னா லவ்வில் அந்த லவ் உருப்படாது கொஞ்சம் நேரத்துலயே அந்த அந்த லவ் வந்து சளிச்சு போயிடும் ஏன்னா யாராலையுமே ரொம்ப காலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது இப்படி இஃப் த லவ் டு ஷுட் ஒர்க்னா யூ ஷுட் ஹாவ் சம் டிட்டாச்மெண்ட் ஸோ ஈவன் ஃபார் த லவ் டு ஒர்க் யூ ஷூட் ஹவ் டிட்டாச்மெண்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது நம்ம உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க அட்டாச்மெண்ட்டாக இருந்தால்தான் லவ்னு நினைக்கிறாங்க அப்படியே ரொம்ப பாசத்தை கொட்டணும் பொழியணும் அதுதான் லவ்னு நினைக்கிறாங்க சரி அன்பாக தான் இருக்கணும் ஆனால் என்னன்னு கேட்டால் அந்த அட்டாச்மெண்ட் தோம் நம்ம நம்ம லவ்லாம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது பசஸிவ் எனக்கே எனக்கு வேறு யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் சுருங்கி போயிடுவேன் இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டலான விஷயம் பகவான் கற்றுக்க வேண்டியது புரிஞ்சதா உங்களுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் பகவான்கிட்ட பார்த்தா நான் நேத்தியே சொன்ன மாதிரி நேத்தியோ முந்தாண்டே எதுவும் சொன்னேன் இல்லையா பகவானை பார்த்தா எப்போயும் ஏகாந்தமாக ஆனந்தமாக எந்த விதமான கவலையோ ஒரு பயமோ ஒரு ஆங்ஸைட்டியோ எதுவுமே இல்லாமல் அவராட்ட நிச்சலமாக நிர்மலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட ஃபோட்டோஸ் பார்த்தாலே எப்படி இருக்கும் நமக்கு சில சமயம் ரொம்ப பொ பொறாமையும் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப இதாக இருக்கும் இப்படி இருக்க முடியுமா ஒருத்தர் அப்படின்னு அவர் எப்படி அப்படி இருக்க முடியும் தெரியுமா என்னன்னு கேட்டால் தனக்குள்ளே இருக்கிற ஒரு பூரணமான வஸ்து பூரணம்னு என்ன தெரியுமா எல்லை இல்லாத நிறைவான ஒரு வஸ்துவை அவர் கண்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்கார் அந்த வஸ்துவில் இருக்கும்போது அவ்வளவு ஆனந்தம்ங்கிறாங்க பிரம்மானந்தம் பேரானந்தம்ங்கிறாங்க அப்போ அவருடைய மனநிலை எப்படி இரு கேட்டால் வெளியில் எதையுமே நாடாது வெளியில் நம்ம அது வேணும் இது வேணும் இன்பம் அங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குதுன்னு ஓடுறோம் இல்லையா அவர் உள்ளேயே அந்த பூரண ஆனந்தத்தை அனுபவித்ததுனால அந்த பூரணமான நிலையில் இருக்கிறதுனால அவருக்கு வெளி உலகத்திலேருந்து ஒன்றும் தேவையில்லை வந்தால் ஓகே வராட்டி அதை விட ஓகே பேசாமல் ஹாயர் இருப்பார் இப்போ நம்ம நிலம் என்ன தெரியுமா நமக்கு எது ஆனந்தம்னே தெரியாது நமக்கு வெளியில் தான் கொட்டி கிடக்குன்னு இருக்கோம் இது கிடச்சா அது கிடச்சா ஆனந்தங்கிறோம் இல்லையா அப்படி ஓடிட்டே இருக்கும் வாழ்க்கை பூரா ஓடிட்டுருக்கோம் ட்ரீம் ஹவுஸ் ட்ரீம் கார் நேற்று நம்ம அது மாதிரி ஏதோ ஒன்று அதில் தான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்புறம் பார்த்தா அது ஒரு எல்லாம் போயிடுது இன்னும் வேறு என்னமோனு இருக்குது ஸோ நம்முடைய அஜ்ஞானம் என்னென்னு கேட்டால் ஆனந்தம் வெளியில் நினச்சி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அதனால் வெளியில் அவ்வளோ தேடி அலையிறோம் ஆமாம் கொஞ்சம் கிடைக்கிது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா ஆனால் அது நிலையாக இருக்க மாட்டேங்குது மாறிட்டே இருக்குது கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் அழுத்து போயிடுச்சு இல்லை ஒரு மாதிரி சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் பகவான் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் தெரியுமா தனக்குள்ளே இருக்கிற அந்த பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடிய பூரணமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் பூரண வஸ்துவில் இருக்கார் அவர் அதனால் எப்பையும் ஆனந்தமாக இருக்கார் நிறைவாக இருக்கார் வெரி செல்ஃப் கண்டட் ஆத்ம திருப்தி சரி நமக்கு எவ்வளோ இருந்தாலும் திருப்தி இல்லை இல்லையா நீ பாரு ஏதோ ஒன்று அவன்கிட்ட எக்ஸ்ட்ராவாக அவன்கிட்ட நிறையா இருக்கு என்கிட்ட இல்லைன்னு தான் நம்ம எப்பயும் கம்பேர் பண்ணிக்கிறோம் அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் கிடச்சிட்டா எனக்கு சந்தோஷமாயிடும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டா நான் நல்லா சந்தோஷமாயிடுவேன் நினச்சிட்டே இருக்கும் வாழ்க்கையில் என்ன அது இட் எல்யூட்ஸ் அஸ் ஆல்வேஸ் ஸோ இதில் ஏதோ என்ன தெரியணும்னு தெரியுமா நமக்கு உண்மையிலேயே சி உங்களுக்குலாம் இதை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இப்போது குருமார்களை போல் நாம் ஆச்சாரியர்களை போலலாம் சொல்லணும் இல்லையா பகவானோட வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் உண்மையான ஆனந்தம் நமக்குள்ளே தான் இருக்குது அதை நம்ம தேட தெரியலை நமக்கு எப்படி அதை அனுபவிக்கணும் நமக்கு தெரியலை நான் சொல்லுவேன் இல்லையா போன 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 இது கேம்பில் கூட சொன்னோம் வி டு நாட் ஹவு டு ப்ளக்இன் இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது மொபைலும் இருக்குது சார்ஜ் பண்ண முடியலை எங்கே போய் ப்ளக் இன் பண்ணுறதுன்னு தெரில நமக்கு எப்படி ப்ளக் இன் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நமக்குள்ளேயே எல்லெல்லாம் ஆனந்தம் இருக்குது வி டு நாட் நோ ஹவு டு ப்ளக் இன் அந்த ஆனந்தம் எப்படி அனுபவிக்கணும்னு தெரியல நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் நாம் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு அல்பமான ஜீவன் வெளியில் ஆனந்தம் இருக்குது ஏதோ ஒரு சில விஷயம் கிடச்சிட்டா அனுபவிச்சுட்டா ஆனந்தமாக இருக்க போய் நினைக்கிறோம் ஆனால் அது ரொம்ப அல்பமாக இருக்குது அந்த ஆனந்தம் அது மட்டும் இல்ல அது மாறிட்டே இருக்குது நமக்கு நிறைவே இல்லை ஹோ த்ரூ அவுட் அவர் லைஃப் வி ஆர் ரன்னிங் ஆஃப்டர் சம்திங் ஆர் அதர் உண்மையாக பொய்யா ஏதோ ஒன்று நாட் கண்டட் இந்த திருப்திங்கிறது வாழ்க்கையில் இருக்கவே மாட்டேங்குது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஆத்ம திருப்தி நிறைவும் உண்மையான ஆனந்தமும் எங்க கிடைக்கும்னு கேட்டா உலகத்தில் கிடைக்காது கிடைக்கிற மாதிரி தோணும் இந்த காணல் நீர் மிராஜ் வாட்டர் கேள்விப்படுறீங்களா டெசர்ட்ல போகும்போது இப்போ டெசர்ட் கூட போக வேண்டாம் இப்போ சாதாரண ரோட்டில் போகும்போது வெயில் ரொம்ப வச்சுக்கோங்களேன் ரோட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பக்கத்தில் பார்த்து தண்ணி இருக்கவே இருக்காது அதுபோல தான் இந்த ஆனந்தம் எல்யூட் பண்ணிட்டே இருக்குது நமக்கு ஏதோ இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு போய் அதெல்லாம் அனுபவிக்கிறோம் ஏதோ கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டடாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக இருக்குது ஒரு ஆனந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எவ்ரி திங் கடைசியில் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது இன்னும் இன்னும் வேணும்னா இன்னதோ இல்லைன்னு குறைவாக இருக்குதுன்னு தானே அர்த்தம் ஒரு மாதிரி நிறைவாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ பகவானோட வாழ்க்கையில் என்ன கற்றுக்கணும்னு கேட்டால் உண்மையான ஆனந்தம் தான் இருக்குது உண்மையான நிறைவு தான் இருக்குது எவ்வளோ பொருள் பணம் காசு வந்தாலும் நிறைவு வருமான தெரியாது கண்டென்ட் கண்டென்ட்மெண்ட் திருப்திங்கிறது ஒரு ரொம்ப பெரிய வெல்த் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திருப்திங்கிறது தான் பெரிய வெல்த் ஏன்னா ஒன்றுமே இல்லாட்டி திருப்தி மற்றன வாழ்க்கை இருந்துச்சுன்னா அதானே அவன் அதானே வெல்த் எல்லாம் எனது திருப்தி இல்லைன்னா அவன் தரித்திரன் எல்லாருக்கு ஆனால் மனசில் ஏதோ திருப்தியாக நிறைவாக ஃபீல் பண்ணாட்டே அப்புறம் என்ன அர்த்தம் அவன் தரிதிரன் தானே அவன் ஸோ த ஐடியா இஸ் பகவானோட லைஃப்பில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னு கேட்டால் நாம் உண்மையிலேயே ஆனந்தம் ஏகாந்தமாக வி ஷுட் நெவர் சர்ச் தட் ஆனந்தம் ஆர் வி ஷு நாட் பி டிபெண்ட் ஆன் த வேர்ல்டு அவுட் சைடு ஃபார் அவர் ஆனந்தம் ஃபார் அவர் நிறைவு ஃபார் அவர் ஃபுல்ஃபில்மெண்ட் அது ஏதோ ஒரு காரணத்தினாலும் உள்ளே தான் இருக்குது என்ன என்ன்த்தோம் நமக்குள்ளேயே சரி நம்ம எல்லா உபனிஷத் எல்லா சாஸ்திரமும் சொல்கிறது இதுதான் இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவோ காலங்களை எவ்வளவோ காலங்களை ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போய் உள்ளே அமிழ்ந்து பார்த்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த யோக சாதனைகள்லாம் செஞ்சு தியானம்லாம் செஞ்சு உச்சத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் நம்முடைய ஸ்வரூபமே ஆனந்தம் தான் அப்படியே நம்ம உண்மையான இயல்பு ஆனந்தம் தான் உள்ளே தான் ஆனந்தம் இருக்குது வெளி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது உண்மையிலே இல்லை ஒரு ப்ளஷர்னு சொல்கிறோம் அல்பமான ஒரு சில சுகங்கள் இருக்க ஒழிய நிறைவான ஆனந்தம் அங்கே இல்லை திருப்தி வரவே வராது உலகத்தை மாற்றி நம்ம நம்பி இருந்தோம்னா நிறைவு வரவே வராது சரி சில சமயங்கள் மனசு சொல்லும் இல்லை அது நடந்துருச்சுன்னா சரி எல்லாம் ஃபுல்ஃபில் அது நடந்துச்சுன்னா ஃபுல்ஃபில்டு இப்போ பாருங்களேன் குழந்தை ஒன்று பிறந்துருச்சுன்னா ஃபுல்ஃபில்டு அந்த குழந்தை நல்லா வந்துடுச்சுன்னா ஃபுல்ஃபில் அப்புறம் இங்கே போயிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு திருப்பி நல்ல வாழ்க்கை அமையணும் ஸோ மனசு வெளியில் இருக்கிற வரைக்கும் எதையோ ஒன்று ஆடிட்டே இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு நிறைவு உண்டாகிறதுனால இட் இஸ் ரன்னிங் ஆஃப்டர் திங்ஸ் பட் அப்படி இல்லை சரி உலகத்தில் இருக்கிறத நம்ம மதிப்போம் வி வேல்யூ இட் வி சார்ட் ஆஃப் கிவ் ரெஸ்பெக்ட் பட் எவ்ரி திங் இஸ் வித் இன் ஸோ இந்த ஆன்மீக வாழ்க்கை நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னன்னு கேட்டால் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பேசிக் ஃபேக்ட் தட் ஆனந்தா இஸ் வித் அண்ட் த ட்ரூ ஃபுல்ஃபில்மெண்ட் இஸ் ஒன்லி இன் பர்சியூவிங் த ஆனந்தா விச் இஸ் வித் நான் தான் சொல்லுவேன் விளையாட்டா பசங்க வந்து என்ன சொல்லுவாங்க சுவாமிஜி எனக்கு வந்து யூகேவில் படிக்கிறதுக்கு கிடச்சிருக்கு நான் போகிறேன் ஆஸ்திரேலியா எனக்கு வேலை கிடச்சிருக்கு நான் போகிறேன் மைக்ரேட் பண்ண போகிறேன்னு நீ எங்கே வேணா போடா என்ன வேணா சைடா பட் யூ ஹாவ் டு கம் பேக் டு த சோர்ஸ் எங்கே வேணால் போய் என்ன வேணால் செய் எவ்வளோ வேணால் நீ அனுபவிய வாழ்க்கையை கடைசியில் பார்த்தா என்ன தெரியும்னு கேட்டால் நம்ம நினச்ச மாதிரி இல்லை ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் என்னது அதுன்னு கேட்டால் அதுதான் அந்த பூர்ண நிறைவுங்கிறது உள்ளதான் இருக்குது நம்முடைய சொரூபமாக இருக்குது உண்மையான ஆனந்தம் மனம் அமைதியாக இருக்கும்போது அனுபவிக்கும் இதை நயாவும் வச்சுக்கோங்க உண்மையான ஆனந்தத்தை எப்போ அனுபவிக்கணும் தெரியுமா மனம் அமைதியாக இருக்கும்போது அசாந்தசிய குத சுகம் கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணர் மனசில் சாந்தி இல்லாட்டி எப்படி சுகத்தை அனுபவிக்க முடியும் அசாந்தசிய மத மனசு அசாந்தி சாந்தியே எப்பப்பார் அஜிடேட்டட் அண்ட் அண்ட் அண்டினோம் அப்போ சுகம் அனுபவிக்க முடியுமா எந்த மனம் பிரசாந்தமாக அமைதியாக அது நேச்சுரலாகவே ஹாப்பியாக இருக்குது அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை எக்ஸ்ட்ராவாக இப்போ பாருங்கள் ரொம்ப அழகான இடம் இப்போ காலையில் மனசை நம்ம அமைதிப்படுத்துகிற மாதிரி பகவான் நாமத்தை சொல்லி கொஞ்சம் தியானம் பண்ணோம் நேச்சுரலாகவே மனசு அமைதியாக இருக்கும் பெருசாக ஒன்றும் வேண்டாம் சரி இந்த ஃபண்டமெண்டல் சில விஷயங்கள் இருந்தால் போதும் அது அவர் சொன்ன மாதிரி வா நீட்ஸ்னு சொல்கிறார் இல்லையா அது கூட அளவாக போதும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையா ஒத்தறதுக்கு போது மாடு போட்டும் இந்த நீட்ஸ் கூட இப்போ எனக்கு வந்து ஒரு பாய் இருந்தால் நான் கம்ஃபர்டபுளாக தூங்குவேன் ஆனால் சில பேருக்கு மெத்தை இருந்து நல்ல குஷன் நல்ல தலாணி தான் தூக்குவோம் எனக்கு தலாணி இல்லாட்டி கூட பரவாயில்ல சில பேர் தலாணி இல்லாட்டி தூக்கவே தூங்கவே முடியாது ஸோ அது வேறு வேறு ஒவ்வொருத்தருடைய நீட்ஸ் அது இருக்கட்டும் பட் வாட் ஐ மீன் டு சே வாழ்க்கையில் உண்மையான ஆனந்தம் இதுதான் இந்த மகான்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் திரும்ப சொல்கிறேன் புதுசாக சில பேர் வந்திருக்கான்னு சொல்கிறேன் நான் யங்ஸ்டராக இருக்கும்போது நான் யுவகேந்திராக இருந்தேன் அப்போது ஒரு பெரிய சுவாமி இருந்தாங்க ரொம்ப பெரிய சுவாங் அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் தான் வச்சுருப்பார் கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் புக்ஸ் இவ்வளோ தான் வச்சுருப்பார் ஆனால் எப்பயும் ஆனந்தமாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்பார் அவர் ஆனால் நம்ம சுற்றி பார்க்கணும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம எல்லோரும் எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட பணம் காசு இருக்குது உறவுகள் இருக்குது எல்லாம் இருக்குது பட் எதையோ இழந்தவங்க மாதிரி எப்போ பாரு குறைப்பட்டுகிட்டே இருப்பாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க தி ஆர் நாட் ஹாப்பி அப்போ எனக்கு இந்த யோசனை வந்துச்சு என்ன இவர்கிட்ட இருக்குது இவர் எப்பயும் ஆனந்தமாக இருக்கார் இவங்கெல்லாம் எல்லாம் இருந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்போதான் தெரிய வந்துச்சு ஹீ இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த வேர்ல்டு ஃபார் இஸ் ஆனந்தம் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஹி ஹஸ் ஃபவுண்ட் சம்திங் வித்இன் விச் இஸ் ஃபுல் கா விச் இஸ் பூரணம் அண்ட் வி ஹவ் நாட் ஃபவுண்ட் தட் எட் தட் இஸ் வை வி ஆர் க்ரோப்பிங் அண்ட் டார்க்னஸ் மாதிரி எங்கேயோ திரிஞ்சு அலைஞ்சிட்ருக்கோம் ஸோ அதனால் சி இந்த கடவுள வழிபறும் இதெல்லாம் வந்து இதுக்கு தான் கடைசியில் எல்லாமே கடைசியில் எதுக்கும் கேட்டால் நமக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷம் அந்த நிறைவான அந்த பரம்பொருள் அந்த ஆனந்தம் அதை வந்து நாடுறதும் அதில் தோயறதும்தான் மற்ற எல்லாமே ஆகமாக அபாயனாக அனித்தியாகா வரும் இருக்கும் போயிடும் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே அப்படிதான் வரும் இருக்கும் போயிடும் அனித்தியாகா இல்லையா ஆனால் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது அந்த விஷயம் அந்த பரம்பொருள் மாத்திரம்தான் ஸோ நிறைவான வாழ்க்கை வாழணுன்னா உண்மையிலேயே சின்சியராக அதை வெளியில் தேடினா பிரயோஜனம் இல்லை அதுக்காக வெளியில் செய்ய வேண்டிய செய்ய தான் வேணும் சரி வெளியில் செய்ய வேண்டியதாக செய்ய தான் வேணும் எல்லோருடையும் அன்பாக இருக்க தான் வேணும் செய்ய வேண்டிய கர்மங்களை சேவைகளை செய்ய தான் வேணும் ஆனால் தேடுதல் எப்படி இருக்கணும்னா ஏன் நமக்கு எல்லாம் இருந்தும் ஒரு நிறைவு இல்லை உண்மையிலேயே நம்ம ஏன் சந்தோஷமாக இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது எங்கே இருக்குது உள்ளே இருக்குது வெளியில் இல்லை அந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க ஒரு பாட்டி ரொம்ப சின்சியராக தேடிட்டு இருந்தாங்க வெளியில் எங்கேயோ ஒரு ஒரு லைட் கம்பத்தில் அடியில் தேடிட்டே இருந்தாங்க என்ன பாட்டி தேடுற ஒரு ஊசியை எங்கேயோ தொலைச்சிட்டேன்ப்பா தேடிட்டு இருக்கேன் அந்த கதை தான் எங்களுக்கு அவனும் தே தேடானு அந்த பையனும் சேர்ந்து அப்படி திரும்பியும் கேட்க எங்கே பாட்டி அந்த ஊசியை தொலைச்சேன்னு அது அந்த வீட்டுக்குள்ளே தான்ப்பா தொலைச்சேன் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படியே ஏன் இங்கே தேடுறீங்க இங்கே தான் வெளிச்சம் இருக்குது ஸோ தொலைஞ்சி போன ஊசி வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு வெளியில் தேடினா எப்படி கிடைக்கும் அதே மாதிரி உண்மையான ஆனந்தம் உள்ளே இருக்கும்போது அது வெளியிட்டே கிடைக்காது அது சுவாமிஜி நீங்கள் சொல்கிறதுலாம் நான் ஏற்றுக்க முடியாது எவ்வளோ ஆனந்தம் இருக்குது இந்த உலகத்தில் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க ட்ரை 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 ஆனந்தம் இல்லைன்னா நிறுத்தம் ஒரு ப்ளஷர் இருக்க தான் இருக்குது அதை இல்லைன்னு மறுக்க முடியாது அந்த ப்ளஷர் எப்படி இருக்குது ஒரு நிமிஷம் நேரம் இருக்குது அப்புறம் போயிடுது அப்புறம் திருப்பி அது வேணும் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கு இந்த டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி நிறையா நிறையா நிறைய அனுபவிக்கிறது அதோடய இன்பம் குறைஞ்சு போகுது எவ்வளோ கூட மாட்டேங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிச்சு தான் வாழ்க்கை நல்லா அனுபவிக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாம் இப்போ எனக்கு உண்மையிலே தெரியாது சன்னியாசிக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க உள்ளே இருக்குது ஆனந்தம்னு சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு நம்பி என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த உள்ளே இருக்கிற ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கிறது இந்த மகான்கள்லாம் எப்படி ஒன்றுமே இல்லாட்டி கூட ஆனந்தமாக இருக்காங்களே ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்களே நம்மகிட்ட எல்லாம் இருந்தும் நம்ம இப்படி குறைபாடோடு இருக்கோம் அழுதுகிட்டே இருக்கோம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம் வாட் இஸ் த திங் பிஹைண்ட் இட் அப்போது உள்ளே தேடணும்னா என்ன செய்யணும் அதுக்கு பகவான் சில டிப்ஸ் கொடுக்குறார் அவருடைய உண்மையான உபதேசங்கள் நாளைக்கு வருவோம் அதுக்கு இன்றைக்கி அவர் கொடுக்குற ஒரு சில டிப்ஸை மத்தினா பார்க்க போகிறோம் நம்ம சி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டால் எங்கே மாட்டிக்கிறோன்னு கேட்டால் காஞ்சனா காமினி கீர்த்தி நல்லா தெளிவை கேட்டுக்கோங்க காஞ்சனா காமினி கீர்த்தி இப்போ என்ன அர்த்தம்னா காஞ்சனான்னா பொன் பொருள் காஞ்சனான்னா பொன் பொண்ணாக தங்கம்னு அர்த்தம் தங்கம்னா அர்த்தம் பொருள் மீன்ஸ் காசு பணம் அதான் பொண்ணுங்கிற வார்த்தை காஞ்சனாங்கிற வார்த்தையில் குறிப்பிடுறார் காமினால் பெண்ணுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக இந்த பெண்ணுன்னு சொன்னாலும் அந்த காலத்தை என்னத்தை மீன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த போகத்தை அனுபவிக்கணுங்கிற இச்சை இருக்கு பார்த்தீங்களா போக இச்சை அதைத்தான் குறிக்கிறாங்க காமினிங்கிற இதில் சரி அதுக்காக பெண்கள் வந்து மட்டம் தட்டுறதோ இல்லை அப்படி ஆண்களுக்காக மற்ற உபதேசம் பண்ணுறதோ கிடையாது அந்த காலத்தில் அப்படி ஒரு ட்ரெடிஷனல் இருந்துச்சு பிடிப்பா இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஸோ காமினின்னா என்ன அர்த்தம் போகை இச்சை அப்புறம் கீர்த்தி கீர்த்தின்னா புகழ் ஸோ மனிதன் மனுஷன் எதுல இன்மை இருக்குன்னு நினைக்கிறான் எதை பின்னாடி ஓடிட்டே இருக்கான் அப்படிங்குற இந்த மூணு விஷயந்தான் என்னது காஞ்சனா காமினி கீர்த்தி யோசிச்சு பாருங்கள் நம்ம என்ன செய்கிறோம் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல யூனிவர்சிட்டியில் போய் படிச்சு பெருசாக பெரிய டிகிரியில் அவங்க ஏன் நினைக்கிறோம் வி வாண்ட் மோர் அண்ட் மோர் வெல்த் அதை எப்படி சேர்க்குறது எப்படி சேர்க்குறது வாழ்க்கையை பூரா நம்ம தொலைக்கிறோம் என்ன சுவாமி நேற்று தான் முந்தவந்து தான் நீங்கள் வந்து வெல்த் வேணும் கட்டாயம் எப்படி சேர்க்குறது எப்படி எல்லாம் சொன்னி சி வேணும் கட்டாயம் வெல்த் நான் இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பீப்புள் ஆர் possessed அபவுட் வெல்த் ஒரு வெரி புடிஷன் மாதிரி பாரு பணம் எப்படி சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது எப்படி எப்படி சொத்து சேர்க்கிறது சேர்க்குறது பே ஆகிடுறாங்க அப்போ என்ன அவங்க நார்மலாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க ஸோ யூ ஷுட் ரூல் த வெல்த் யூ ஷுட் நாட் பிகம் ஸ்லீவ் த வெல்த் அப்புறம் என்ன தோ காஞ்சனான பொன் பொருள் பணம் காசு வேணும் தான் ஆனால் அதுக்கு அடிமையாயிடக்கூடாது வெறி பிடிச்சிடக்கூடாது அப்போ வேறு எதுவுமே வாழ்க்கையில் செய்ய முடியாது பணம் காசு சேர்க்குறத தவிர சரி எங்கள் ஊர்லெல்லாம் பக்க நாடார் கடை நாடார் அண்ணாச்சி கடைன்னு வச்சுருப்பாங்க ஒரு மளிகை கடையெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவன் காலைல அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வந்துடுவான் கடைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு கடையில் இருப்போம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் பொட்ட அந்த காலத்தில் பொட்டலம் போட்டு தான் எல்லாம் கொடுப்பாங்க பொட்டலம் போட்டு கல்லாக்கப்பட்டியில் காசை போட்டு 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 போட்டுட்ருப்போம் அவன் என்னத்தை வாழ்க்கை அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியாது போஷுப்பா அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது ரிலாக்ஸேஷனே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் போய் தூங்குவாங்க கொஞ்சம் நேரம் திருப்பி காலையில் வந்து கடையை திறந்துடுவான் ஸோ சனிக்கிழமை அதுக்குள்ள கடையில் இருப்போம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்பா என்ன டெடிகேட்டட் டு ஹிஸ் ப்ரொஃபஷன் ஆனால் அவனை பார்த்தா எப்படி இந்த பெருக்கலாம் இந்த பணத்தை எப்படி சொத்து வாங்கலாம் என்ன செய்யலான்னு ஆனால் அனுபவிக்கவே தெரியாது அவனுக்கு கிடையாது அவனோட ஒய்ஃப் தான் நல்லா இருப்பான் நல்லா சினிமா போய் நல்லா நகையெல்லாம் போட்டு நல்லா ஜாலியாக இருப்பான் அவன் பார்த்தா பாவன் மாஞ்சு மாஞ்சு போவான் நான் பார்த்துருக்கேன்ண்ணா ஸோ காசு தேடி 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 அலைஞ்சாவை வேறு எதையுமே அனுபவிக்க முடியாது காசு அனுபவிக்க கூட முடியாது இது ஒரு பேயிடும் அனுபவம் ஸோ இதுதான் காஞ்சனான்னு சொல்ல அதில் மாட்டிக்கிறோம் நிறைய பேர் சி அதான் நான் சொல்கிறேன் அந்த பேலன்ஸ் அந்த ஒரு தெளிவு வேணும் பணம் வேணும் கட்டாயம் வேணும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான லைஃப் தான் வாழணும் தப்பு இல்லை சில ஆசைகள் தர்மமான ஆசைகளை நிறைவேற்றுறது அதெல்லாம் ஓகே பட் வாழ்க்கையே பணம் சம்பாதிச்சு பெருசாக சொத்து சேர்த்து இப்படி இப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை நினச்சிட்டா அது மாட்டிக்கிறோம் நம்ம ஏ நான் அங்கே உண்மையிலேயே ஆனந்தம் கிடையாது கிடச்சிருந்துச்சுன்னா பெரிய பணக்காக ரொம்ப ஆனந்தமாக இருந்திருக்கணும் நீங்கள் போய் பார்த்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி பாருங்கள் தே ஆர் நாட் அதே மாதிரி காமினி போகம் போக இச்சை சி உங்கள் வயசில் அது தப்பு கிடையாது சி போ தப்புன்னு என்ன சொல்கிறேன் ஒரு சில போக ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இப்பப்பாரு அதிலே இன்டல்ஜ் பண்ணிகிட்டு இருந்தா சுகத கிரியத்தே ராமா போகா பச்சாதந்த சரீரே ரோக எத்தபி லோகே மரணம் சரணம் தத்தப்பின முன் சத்தி பாப்பா சரணம் இந்த போகத்தில் ஈடுபட ஈடுபட சீ பெரியவங்க சொல்கிற சத்தியமான வார்த்தை அப்ப நம்பணும் போகத்தில் ரொம்ப ஈடுபட ஈடுபட ரோகம் தான் ரோகம்னா என்னது வியாதி இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ வியாதி இருக்குது தெரியுமா பயங்கர போகம் எங்கே பார்த்தாலும் போகம் நீங்கள் போய் பாருங்கள் ஹோட்டல்ஸ் தான் எல்லாம் அதுவும் வெஜ் அண்ட் நான்வெஜ் பயம் வெஜ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நம்ம நமக்கு புரியிற மாதிரி யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க எனக்கு புரியுறதா இட்லி தோசை அவங்க போய் என்னென்னமோ இட்லியவே ஃப்ரை பண்ணி சாப்பிடு சவப்பை வருமா இங்கே இட்லி வெள்ளையாக தான் நான் இட்லி சாப்பிட்டு பாடுது சவப்பை இட்லி பயமாக இருக்குது இட்லி பார்க்கவே ஃப்ரைடு இட்லி போகம் ஏன்னா ரோசி எங்கே பார்த்தாலும் பார் பார் மீன்ஸ் ஐ மீன் இது லிக்கர் ஷாப்ஸ் எங்கே பார்த்தாலும் பப்ஸ் எங்கே பார்த்தாலும் நைட் கிளப்ஸ் எங்கே பார்த்தாலும் சினிமா தேட்டர்ஸ் எங்கே பார்த்தாலும் போகம் 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 அதுவும் நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த வெஸ்டர்ன் வாழ்க்கையே வந்து இட் இஸ் ரிவால்விங் ஆன் ஒன்லி டூ திங்ஸ் ஹவு டு ஏர்ன் மோர் மணி ஹவு டு இண்டல்ஜ் அவங்களுக்கு சேர்க்குறதுலாம் கூட கிடையாது ஹவு டு இண்டல்ஜ் மோர் அண்ட் மோர் ஹவு டு என்ஜாய் இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது சரி நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அர்த்த இது தர்ம அர்த்த காம மோக்ஷ காமம்னு நிறுத்தம் புலன்பழத்தில் ஈடுபடுற தப்புன்னு சொல்லலை ஆனால் பாரு ஈடுபட்டுட்டு இருக்கிறது பாரு என்னத்தையாவது இது பண்ணிகிட்டே இருக்கிறது நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிஸா ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றது பிஸ்ஸாஸ் தான் சாப்பிடும் சி அகா அகால போஜனம்னு சொல்கிறாங்க சி சயின்டிஃபிக்காக தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டா சரிக்காது சரியாக சரியாக அந்த மெட்டபாலிக்கல் சிஸ்டம்னால் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடும் ஐ டெல்யூ நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடும் அதுதான் வியாதிக்கு நிறைய காரணம் அதெல்லாம் தான் ஸோ காமினி அப்புறம் அந்த போக இச்சை அப்புறம் கீர்த்தி புகழ் புகழ் நிறைய பேருக்கு சட்டில் அந்த இது இருக்குது புகழ் என்னோடய பேர் விளங்கணும் இவரோட பேர் விளங்கணுமா விளங்காத பயம் எப்படி பேர் விளங்கும் இது ஒரு பெரிய பைத்தியம் மாதிரி ஸோ என்ன சொல்கிறீங்க கேட்டால் இந்த வெளியில் தேடி அலையிறோம்னு சொல்கிறோம் இல்லையா இதனால் உள்ள நம்ம திரும்புறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்யணுன்னா இதை அளவாக வச்சுக்கணும் வச்சுண்டு ரொம்ப முக்கிய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டால் பெரியவங்க சொல்லியிருக்காங்க மகான்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க உள்ளதான் எல்லாம் இருக்குது அதை நாடுறதுக்கான நேரத்தை நம்ம பார்க்கணும் அதுக்கான சௌகரியங்களை நம்ம செஞ்சுக்கணும் நாம தான் வி ஹவ் டு ஃபைன் டைம் அண்ட் வி ஹவ் டு ஃபைன் த அப்ராப்ரியேட் யூனோ சர்க்கம்ஸ்டான்சஸ் என்விரான்மெண்ட் ஸோ எப்போ பாரு இவங்கள்லாம் அப்படி கிடையாது சி பகவான் பணத்தையே தொடமாட்டார் வாழ்க்கையில் பணத்தையே தொடமாட்டார் அப்படி ஒரு விரதம் பூண்டிருந்தார் கடைசி வரைக்கும் ஸோ நம்ம அப்படி இருக்க சொல்லலை பணம் சம்பாதிக்கணும் தான் ஆனால் அது எதுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கு பேய் மாதிரி பணம் பண்ணி என்ன செய்யணும் ரமேஷ்ஜி ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி வென்ட் இஸ் கோயிங் டு பைண்ட் யூ ஸோ மச் ஐ யூ புட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் என்ட்

சரி இன்பத்தை அனுபவிக்கிறது ஓகே ஏன்னா ஒரே திரியா நம்மள வாசனாதிகள்லாம் இருக்குது ஒரே திரியாக எதுவுமே அனுபவிக்கிறாங்க என்ன எதுக்கு வாழ்க்கைன்னு தோணும் ஆனால் எப்பப்பார் அதுலேயே இருந்தால் நமக்கே பிடிக்கும் நம்மளை உங்களுக்கு தெரியுமா நீ பிஞ்சு வாட்சிங்னா சொல்கிறீங்க இல்லையா இந்த பிஞ்சு சினிமா இந்த இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது எதா இருந்தாலும் சரி அது செஞ்சப்பட நமக்கே நம்மளுக்கு பிடிக்காது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் இப்போ பார் இதுலேயே இருக்கோம் இந்த ஃபோன்லேயே இருக்கும் நாய் மாதிரி இருக்கும் ஐயோச்சி நமக்கே வரும் நம்ம மேலே ஆனால் என்ன ஆகிடும் ஆழமாக அந்த வாசன த திருப்பி அதையே நோண்டிட்டுருக்கு தோணும் நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே பட் குடும்பம் வரைக்கும் அளவுக்கு மீனால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது புரிஞ்சுண்டு திஸ் மச் அண்ட் நாட் டூ மச் அப்படிங்கிற மாதிரி வி ஹாவ் டு ட்ரா சம் வேர் சம் லைன்னா வாழ்க்கையில் வாழ்க்கையே வீணாக போயிடாதா அதனால் அந்த போகம் இதெல்லாம் தான் போ இதுவும் போகத்தில் சேர்த்தி தான் சி செக்ஸ் மாத்திரம் போகம் கிடையாது இது எல்லாமே இதுதான் அப்புறம் எப்போ எப்பப்பார் புகழுக்கா என்னை எல்லோரும் வா பாராட்டணும் பாராட்டணும் எதுவும் புகழ் இல்லையா பாராட்டணும் என் பேர் எதுக்கு அது எல்லாம் மண்ணோட மண்ணாக போகுது தெரியுமா உங்களுக்கு அப்புறம் யாருமே யாரையும் க கருத்தில் கொல்லப்போடுதில்ல சரி காந்தி தாத்தா அவ்வளோ பண்ணார்னு சொன்னாலுமே சரி காந்தின்னு ஒரு சிலை வச்சு விட்டுறோம் ஏதோ காந்தியவா நினச்சிட்டே இருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம நம்மளை பற்றி தான் நினச்சிட்டு இருப்போம் எப்பவும் யாரை பற்றியும் நினைக்கிறதில்ல காந்தி தாத்தா என்ன பண்ணால் நமக்கு என்ன ஆச்சு ஸோ இந்த மூணு விஷயங்கள ஜாக்கிரதையாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்போ தான் நமக்கு உள்ளே திரும்புறதுக்கு டைம் கிடைக்கும் உள்ளே திரும்புறதுக்கு ஒரு ஆர்வம் பிறக்கும் வணங்கும் உள்ளே திரும்பணும்னு தோணும் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த காஞ்சனா காமினி கீர்த்தியிலையே போயிடுச்சுன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியும் அப்போ ஆகும் நம்ம வாழ்க்கை இப்படியே அஜிடேட் ஆயே குழம்பி தவிச்சே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தை அனுபவிச்சு அப்புறம் குழம்பி தவிச்சே நிறைவு இல்லாமல் ஏதோ ஒரு இதாக முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை நமக்கும் பிரயோஜனம் இல்லை யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்னமோ வாழ்ந்து முடிச்சிட்டோம் மூப்பு பிணி சாக்காடு மூப்புனா வயசாகிடும் பிணின்னா வியாதி வைக்க வரும் மாத்திரைகளை அள்ளி சாப்பிட வேண்டியது அப்புறம் சாக்காடு சத்து போக வேண்டியது அப்புறம் திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இதில் அர்த்தமே கிடையாது அதனால் என்ன செய்ய சொல்கிறாங்க பெரியவங்கன்னா தர்மத்தோட அர்த்தம் ஒரு வரையறையோட அர்த்தத்தை ஈட்டு நியாயமாக உனக்கு வேணுங்கிற அளவுக்கு உனால் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு போதும் அதே மாதிரி வரையோட அர்த் தர்மத்தோட காமம் காமம் இப்போ நம்ம ஈடுபாடு அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குப்பா இப்போ இந்த இந்த மொபைல்லாம் இப்போ இருக்குது அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது எல்லாமே வேண்டி இருக்குது அதில் நிறையா விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது சர்ச் என்ஜின் இருக்குது நிறையா விஷயங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் நிறைய பண்ணலாம் ஆனால் என்னதான் அடிக்ஷனை சொன்னாங்க இல்லையா இந்த நெகட்டிவ் பயசெலாம் நெகட்டிவிட்டி பயசில் சொன்னாங்க இல்லையா எது வந்து கூடாத விஷயமோ அதெல்லாம் மனசு ரொம்ப போகுங்கிறாங்க தேவையில்லாடி தான் மனசுக்கு போகுதுங்கிறாங்க அப்போ அது அப்படியே அடிக்ஷன் ஆகிடுது எந்த அடிக்ஷனுமே நல்லதில்லை வாழ்க்கையில் வென் யூ பிகம் அ ஸ்லேவ் டு சம்திங் நேற்று அந்த பையன் நல்லா சொன்னான் ஹரி ஹரியை யார் சொன்னது அடிமையாக இருக்க எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால்ல நீ தான் சொன்ன யாரும் சொன்னாங்க எனக்கு அடிமையாகிடறோம்னு யார் அக்ஷயகுமார் சொன்னால் கரெக்ட் எனக்கு அந்த அடிமையாகிறது பிடிக்காது எதுலையும் அது ரொம்ப சரியான வார்த்தை ஏன்னா நம்ம அடிமையாக தான் ஆயிட்றோம் அப்புறம் நமக்கு என்ன செய்யுறதுனே தெரியுது இப்படி மீள் வருதுனே தெரில நமக்கு ஸோ எந்த அடிக்ஷனுமே நல்லது கிடையாது எதுவுமே அடிமை நம்மளை அடிமைப்படுத்துறது எதுவுமே நல்லது கிடையாது வி ஹாவ் டு ஹாவ் த ஃப்ரீடம் வி ஷுட் பி த பாஸ் அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த மூணும் வந்து அளவோடு வச்சுக்கணும் கீர்த்தி என்னத்தோம் நம்ம நல்லபடியாக வாழ்ந்தோம்னா புகழ் தானாக வரணும் நம்ம புகழை தேடியாக போடுறது ஸோ ஆன் இதுதான் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னு இப்போ பார்த்தாலும் பட்டையை போட்டு எவ்வளோ பார்த்தோம்னா கடவுளை கும்பிட்டு நான் எப்படி கும்பிட்டே இருக்கணும் கடவுள் இப்படி கும்பிட்டே யாராவது இருக்க முடியுமா அப்புறம் அப்படி பற்றட்டுனா எதையும் எல்லாம் திறந்துருன்னா அப்படி காசு பண்ணவே வேண்டாம் அப்படி கிடையாது வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் வி ஷுட் கிவ் ஒன்லி தட் மச் ஆஃப் பிளேஸ் டு தேட் அப்போது என்ன செய்யலாம் உள்ள திரும்ப முடியும் ஸோ போகத்தை அளவோடு வச்சுக்கணும் இன்டெலிஜென்ஸ் இந்த வேர்ல்டு அளவோடு வச்சுக்கணும் ஏன்னா உலகத்தில் கிடையாது அது அது உள்ளதாக இருக்குது அதை எப்படி இன் பண்ணுறது அதுக்கு ஃபோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பகவான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா எப்படி ப்ளக் இன் பண்ணுறது எப்படி அந்த உள்ள ஆனந்த அனுபவிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் பகவான் என்ன செய்ய சொல்லுவார் தெரியுமா பகவான் ரமன் முப்பையுமே நெத்து போட்டு அடித்த மாதிரி தான் எல்லாம் சொல்லுவார் அவர் அந்த அது மாதிரி வளவலா கொலவலான்னு இப்படி நாட் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் ஹிஸ் உபதேஷா இஸ் ஸ்ட்ரெயிட் பகவானோட கிரேட்னஸே அதுதான் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் அதான் புல்ஸ் ஐனா அப்படின்னு சொல்ல வேணாம் புல்ஸ் ஐனா தெரிஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி பகவானோட உபதேஷம் அவர் என்ன சொல்லான்னு கேட்டால் நீ இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு உன்னோட கடமைகள் இருக்குது காரியங்கள் செய் ஆனால் செய்யும்போது நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அகங்கார உணர்வு இல்லாமல் செய் இதுதான் பகவானோட ஃபஸ்ட் உபதேசம் ஏன்னா நம்ம உலகத்தில் காரியங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்குல்ல எப்பயுமே நம்ம காரியம் செய்யும்போது நம்ம அறியாமையே நமக்கு ஒரு உணர்வு இருக்கு நான் தான் செய்கிறேன் நான் கெட்டி காரணம் உக்கான எப்படி செஞ்சுட்டேன் பார்த்தியா எப்படி சாதிச்சிட்டேன் பார்த்தியா இது அவள் உள்ள உணர்வு இருக்குது ஸோ இது என்ன செய்யணும்னு கேட்டால் இது பெரிய பந்தம் இது ஏன்னா கர்மங்கள் அப்படி செய்யும்போது செய்யும்போது அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நான் செய்கிறதுனால நான் அனுபவிக்கிறேங்கிற உணர்வு வருது நான் நினச்ச மாதிரி தான் நடக்கணும் நடக்காட்டி எனக்கு பிடிக்காது தோல்வினா எனக்கு தோண்டு போயிடுவேன் வெற்றி வெற்றி வெற்றினா எனக்கு ரொம்ப தலைக்கு மேலே ஏறிடும் எல்லாம் இப்படி வாழ்க்கை போகிறதுனால நமக்குள்ளே ஆழமாக சில தேவையில்லாத பதிவுகள் வாசனாதிகள் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இது வந்து நமக்கு ரொம்ப பெரிய பந்தமாக இருக்குது வெளியிலயே நம்மளை தள்ளிகிட்டு இருக்குது ஸோ என்ன சொல்கிறான்னு கேட்டால் ரெண்டு வகை அப்ரோச் பண்ணலாம் இதை ஒன்று சொல்கிறார் காரியங்கள் செய்யும்போது நீ செய் காரியத்தை நல்லா செய் சந்தோஷமாக செய் ஆனால் நான் தான் செய்கிறேனாக்கும்னு இருமாந்து செய்யாத இருமாந்துன்னா ஒரு பெரிய அகங்காரத்தோடு செய்யாத நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு அப்படி தான் நம்மளாம் செய்கிறோம் நம்ம பேசும்போது நான் எவ்வளோ கெட்டிக்காரன் தெரியுமா அப்படின்னு தான் நம்ம எப்பயும் பேசுகிறோம் நம்ம நம்மளுடைய புகழ தான் பாடிட்டே இருக்கோம் நம்ம எப்பயும் என்ன சொல்கிறாருன்னா செய்யும் பொழுது பகவத்கீதையாக தான் சொல்லுது எல்லா மகான்களாக சொல்கிறாங்க நான் வெறும் கருவி மாத்திரமாக இருக்கேன் பகவான் பகவான் தோ இந்த காஸ்மாஸ் பகவான் சில பேர் பிடிக்கலன்னு வச்சுப்போமே த காஸ்மாஸ் நேச்சர் அதில் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஐ ஆம் ஆல்சோ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தேட் ஃப்ளோ ஃப்ளோன்னு இட்ஸ் சொன்னார் தர் இஸ் அ ஃப்ளோ அதில் ஐ ஆம் ஆல்சோ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்போ இது எல்லாம் ஏதோ ஒரு உயர்ந்த ஒரு ஈஷ சக்தி ஒரு உயர்ந்த ஒரு சக்தி ஒரு ஏதோ நடத்தி கொண்டு எல்லாத்தையும் நம்ம என்றைக்கு வந்தோம் நேற்றி வந்தோம் நாளைக்கு போயிட போகிறோம் அப்படின்னு நினைத்தோம் ஒரு ஃப்யூ இயர்ஸ் முன்னாடி வந்தோம் இன்னும் ஒரு ஃப்யூ இயர்ஸில் நம்ம போயிட போகிறோம் உலகம் நடந்துகிட்டே தானே இருக்குது அப்புறம் நான் தான் எல்லாம் சாதித்தேன் செய்கிறது வந்து எவ்வளோ முட்டாள்தானும் அது ஸோ எப்படி நம்ம ஹம்பிளாக இருக்கணும் எப்படி ஃபீல் பண்ணணும்னு கேட்டால் சம்திங் இஸ் மேக்கிங் எவ்ரி திங் ஹேப்பன் ஏதோ ஒரு சக்தி இங்கே நடத்திகிட்டு இருக்குது ஐ அம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுதான் ஃபண்டமெண்டல் ஆன்மீக வாழ்க்கையோட ஃபண்டமெண்டல்னா என்னன்னு கேட்டால் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளியில் இல்லை உள்ளதான் எல்லா சமாச்சாரமும் இருக்குது வெளியில் தேடியாது பிரயோஜனம் இல்லை அதனால் வெளியில் எல்லாத்தையும் அளவாக வச்சுக்கணும் என்னது என்னென்ன அளவாக வச்சுக்கணும் காஞ்சனா காஞ்சனா என்னது காஞ்சனா என்னது பொன் பொருள் வெல்த் காமினி காமினா இன்டெலிஜென்ஸ் ஒரு இன்பம் அண்ட் கீர்த்தி கீர்த்தின்னு என்னது புகழ் ஸோ இதுக்கு அடிமையாவிடக்கூடாது அதை அளவாக வச்சுக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான நோக்கம் என்ன உண்மையான ஆனந்தம் உண்மையான நிறைவை தேடுறது அது உள்ளதாக இருக்குங்கிறதுனால அதுக்கான ஒரு பயணத்தை நம்ம யோசிக்கணும் அதுக்கான டைம் அதுக்கான எல்லாத்தையும் ஒதுக்கணும் அப்போது முதல்ல ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டால் செய்வதையெல்லாம் நானின்றி செய்வார் சித்தர்களாம் என்று நீங்கள் ஊதேடா சங்கம்னு பாரதியார் சொல்லுவார் செய்வதையெல்லாம் நான் அன்றி செய்வார் நான்கிற உணர்வு இல்லாமல் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் ஆக்கும் நான் தான் அப்படின்னு உணர்வு இல்லாமல் செய்கிறது தான் இப்போ பாருங்களேன் இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய காரியம் நிறைய கோஆர்டினேஷன் ஒர்க் இருக்குது அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் சிப்பமே இப்போ நான் தான் செய்கிறேங்கிற உணர்வோடு ஒருத்தர் செஞ்சான்னா எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சாலும் அது உருப்படாது நல்லது இல்லாது அதை செய்யவே வேண்டாம் எந்த சாதாரண காரியம் செஞ்சால் கூட சரி ஐ ஆம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஏதோ பகவான் இருக்கார் ஒரு ஈஷ சக்தி எல்லாத்தையும் நடத்திட்டுருக்கு நான் ஐ எம் அ பார்ட் ஐம் பிளேயிங் எ பார்ட் ஒரு ட்ராமாவில் எவ்வளோ பேர் சொன்னாலும் ட்ராமா நடக்கும் இல்லையா அப்போ என்ன ஐ ஆம் பிளேயிங் ஒன்லி அ பார்ட் இந்த த ட்ராமா தேர் இஸ் அ டேரக்டர் சம்வேர் அதை மாதிரி நம்ம நினைக்கணும் ஏனக்கேன பிரகாரம் என்ன எப்படியோ நான் நான் செய்கிறேன் நான் செய்கிறேங்கிற இந்த அகம்பாவத்தை விட்டுட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிடும் ஐ யூ டீலூ லாட் ஆஃப் பீஸ் அப்போ தான் என்ன வரும் தெரியுமா வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் வர்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்கிற பக்கம் வரும் இப்போ நம்ம நேத்தியோ சொல்லிட்டே இருந்தாங்க வி ஹவ்ட்டு அக்செப்ட் அக்செப்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்கல்ல யாரும் சொல்லிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட் விஷய அக்செப்ட் எவரி திங் சொன்னாங்க இல்லையா யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆ மேகனா சொல்லிட்டு இருந்தேன் கரெக்ட் அக்செப்ட் அக்செப்ட் அந்த அக்செப்டன்ஸ் எப்போ வரும்னு கேட்டால் இந்த அகங்காரம் குறையும் போது தான் வரும் அந்த அகங்காரம் எப்போ குறையும்னா ஐ எம் ஜஸ்ட் அ இன்ஸ்ட்ருமெண்ட்னு அந்த ஈஷ சக்தியை பணியை பணியே தான் வரும் அந்த அகங்காரம் ஐம் ஜஸ்ட் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஐ அம் நாட் த டூவர் ஐ எம் ஜஸ்ட் அ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போது பலாபலங்கள் வரும்போது சின்ஸ் ஐ எம் நாட் த டூவர் ஐ ஆம் நாட் த என்ஜாயர் அப்புறம் என்ன அர்த்தம் எது வந்தாலும் நான் பிரசாதமாக ஏற்றுக்கிறேன் பகவானோட பிரசாதமாக அப்படிங்கிற ஒரு மன இயல்பு வரும் இதுதான் ஆன்மீக வாழ்க்கையோட ஆரம்பம் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான்கு அந்த அகங்காரம் இல்லாமல் காரியங்களை செஞ்சுட்டே போ அப்போது அந்த பலாபலன்கள் என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அது வரும்பொழுது வெற்றியோ தோல்வியோ நன்மையோ தீமையோ சரி பரவாயில்லைன்னு ஏற்றுக்கிற பக்குவம் வரும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு தெரிஞ்சேன்னா பலாபலன்கள் வரும்போது வெற்றி தான் எனக்கு வேணும் தோல்வியை நான் ஏற்றுக்க முடியாது ஏன் நான் செஞ்சுருக்கேனாக்கும் நான் நான் இன்பம் தான் வேணும் துன்பமே ஏற்றுக்க முடியாது இதுதான் நம்ம ப்ராப்ளம் துன்பத்தையே ஏற்றுக்க முடியாது வாழ்க்கையில் ஆனால் துன்பமும் வரும் தோல்வியே ஏற்றுக்க முடியாது தோல்வியும் வரும் ஸோ அவன்ஜி தோல்வியே போய் வந்ததுன்னா என்ன செய்யறது அப்படி ஆகிடாது சி வாழ்க்கை ஐம்பது அறுபது எழுபது வருஷம் இருக்குதானே ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் வந்து போகலாமா இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நாம் செயல்படும்பொழுது இப்படி செயல்படணும்னு பகவான் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப சின்ன விஷயம் செஞ்சாலும் நம்மள செய்ய முடியும் ஸோ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு வருதுன்னு கேட்டால் ஈஸ்வரார்பித்தம் நேச்சயா கிருத்தம் சித்தசோதகம் முக்தி சாதகம் பகவான் உபதேச உந்தியால் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு ஈஸ்வரார்பித்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த ஈஷ சக்தி ஒரு ஹையர் பவர் இருக்கு இல்லையா அர்ப்பிதம் அதுக்கு ஆஃபரிங்காக டெடிகேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு எவ்வளோ நான் செய்யலை எல்லாம் பகவான் தான் செய்கிறார் எல்லாம் அவருக்கே சமர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பிதம் நான் இச்சையாக எனக்கு இப்படி வேணுமாக்கும் அப்படி வேணுமா சாதிச்சிடணுமா அப்படியெல்லாம் கிடையாது அதுதான் சித்த சோதகம் மனசில் தூய்மை உண்டாக்கும் முக்தி சாதகம் முக்திக்கு கொண்டு போகிற வழி ஸ்ரீ பகவானோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்கு அந்த அகங்கார உணர்வே இல்லாமல் இருந்தார் அவர் எவ்வளவோ செஞ்சுட்டார் மிராக்கள்ஸ் மிராக்கல் பெரிய விஷயம் நிறைய சாதிச்சிருக்கார் ஆனால் அவரை பார்த்தா ஒன்றுமே செய்யாதவ தான் இருப்பாங்க எனக்கு இந்த நம்ம சுவாமி தேஜாமயை பார்த்தா அப்படின்னு தோணும் அது ஹெட் ஆஃப் த மிஷன் ஹி ஹஸ் அச்சீவ்ட் ஸோ மச் நீங்கள் அவரோட இருந்து பாருங்கள் குழந்த பிள்ளை மாதிரி ஒன்றுமே செய்யாத அவர் பாட்டுக்கு இருப்பார் இதுதான் கிரேட்னஸ் என்ன செய்வதையெல்லாம் நான் அன்றி செய்வார் சித்தர்கள் ஆம் என்று ஊதேரா சங்கம் ஒரு சங்கை முழங்குங்கிற மாதிரி சொல்கிறார் எப்படி சங்கை முழங்க சொல்கிறார் சித்தர்கள் யாருன்னு கேட்டால் செய்வதையெல்லாம் நான் அன்றி செய்வார் ஸோ பகவானுடைய முக்கியமான உபதேசம் நான்கு உணர்வில்லாமல் காரியங்களை செய் ஈஸ்வர அற்பிதமாக காரியங்களை செய் அப்போது என்ன வந்தாலும் பகவான் ஈஸ்வர பிரசாதமாக பகவான பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிற பக்கம் வரும் வாழ்க்கையில் நன்மை தீமை ஸ்தீ வெற்றி தோல்வி இன்பது என்பது ஏற்றுக்கொள்ள பழ வேறு வழி இல்லை நமக்கு இஸ் ஆர் எனி சாய்ஸ் இட் வில் கம் ஆகமாக அப்பா என்ன போயிடும் அது மாதிரி ஏற்றுக்கொள்ள பக்குவம் வரும் இதுதான் ஃபண்டமெண்டல் இப்படி செய்வீங்களா வேறு ஒன்று செய்வேனா நீங்கள் செய்யும்போது உணர்வு நம்ம மனக்குள்ளே வரும் நான் தான் செய்கிறேன் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் நான் கெட்டிக்காரன்னு அந்த உணர்வு கிடம் கொடுக்கூடாது சீச்சை அப்படியெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு ஹையர் பவர் தான் எல்லாத்தையும் நடத்திட்டுருக்கு ஐ ஆம் ஜஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம சொல்லிக்கணும் திரும்பி திரும்பி இது அப்படி தான் செய்யணும் நம்ம ஏன்னா ம வந்துகிட்டே இருக்கோம் உள்ளேருந்து அந்த உணர்வு நான் தான் செய்கிறேன் நான் கெட்டிக்கா நான் தான் செய்கிறேன் பார்த்தியான்னு அதான் நம்ம பெருமை பேசிகிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தா நம்மளை பற்றி அது காரணம் நான் சா நான் நான் எப்போ என்ன செய்யணும் இல்லை இல்லை ஒரு ஹையர் பவர் தான் இருக்கு நான் ஜஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சரி அதனால தான் நம்ம எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த பகவான் நினச்சி அவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கும் எந்த சின்ன வேலையாக இருந்தால் கூட அது ஒரு ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் நம்ம ஆஃபரிங் அண்ட் டு த லாட் அப்படிங்கிற மாதிரி அப்படி செஞ்சுட்டே வந்தால் சித்த சோதகம் மனசு தூய்மையாகும் முக்தி சாதகம் அப்போது உள்ளே திரும்பி அந்த ப்ளகின் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும் இதை தவிர அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில நியம நியமங்களை பகவான் சொல்கிறார் அவர் சொல்கிற முதல் நியமம் என்னன்னு கேட்டால் மித சாத்வீக ஆகாரம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுன்னா இந்த உள்ள திரும்பணும் அந்த மாதிரி உயர்ந்த வாழ்க்கை வாழணுன்னா அதுக்கு வந்து அவர் சொல்கிற டிப்ஸ் என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நியமம்னு சொல்லுவாங்க மித சாத்வீக ஆகாரம்னு சொல்கிறேன் இப்போ என்ன தெரியுமா மிதம்னு என்ன அர்த்தம் அளவோட மாடரேட் சாத்வீக ஆகாரம் ஆகாரம்னா உணவுன்னு அர்த்தம் ஆகாரன்னு உணவுன்னு தெரியுமா உங்களுக்கு ஆகாரம்னா உணவு சாத்வீக ஆகாரம் இது சாப்பிடணும் அப்புறம் என்னடோம் எதாக இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூட அளவோடு மிதமாக சாப்பிட்ணும் அது சாத்வீகமாக இருக்கணும் நம்ம அன்றைக்கே பார்த்தோம் முதல் நாள் தியானத்தில் பார்த்தோம் மனம் சாத்வீகமாக இருந்தால் அமைதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தெளிவாக இருக்குது ராஜசீகத்தில் போயிடுச்சுன்னா ஒரே குழப்பம் ஒரே ஆட்டம் பாட்டம் பரபரப்பு தாமசீகத்தில் போயிடுச்சுன்னா டல் ஸ்டேட் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கே அது நம்முடைய மன இயல்பை போய் ரொம்பவே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எஸ்பெஷலி ரொம்ப நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்டு பாருங்க ஒரு மத மதப்பாக இருக்கும் யாரையா அடிக்கலாமான்னு தோணும்னா என்ன அது ஒரு ராஜசீகமான சாப்பாடு சில சமயம் ரொம்ப தாமசீகமாகவும் ஆயிடுது சாத்விக சாப்பாடுனா நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ வெஜிடேரியன் சிம்பிள் வெஜிடேரியன் டயட் இஸ் சாத்விக ஆகாரம் வித் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இப்போ சொல்லுறாங்களா திருப்பி திருப்பி லெஸ் கார்போஹைட்ரேட் ஹை ஃபைபர் எங்கே போனாலும் தான் சொல்லிட்டுருக்காங்க இல்லை ப்ரோட்டீன் ரிச் அதுக்கு எனர்ஜி ஆனால் கார்போஹைட்ரேட் தேவைப்படுது ஆனால் லெஸ் கார்போஹைட்ரேட் ஹை ஃபைபர் ஸோ மித சாத்வீக ஆகாரம் பகவான் சொல்கிறார் பகவான் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா உங்களுக்கு பகவானுடைய ஆசிரமத்தில் சாதம் குழம்பு ரசம் எல்லாம் வைப்பாங்க காய்கறி பகவான் அவ்வ அவர் அப்படி சாப்பிட்டு இருந்தார் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் சாப்பிடுவார் நம்மளாம் தனித்தனியாக கறி கூட்டுலாம் தொட்டு சாப்பிட்றோம்ல எப்போயும் அப்படிதான் சாப்பிடுவாரோ ஏன்னா அவருக்கு இந்த டேஸ்ட்லாம் பெரிய விஷயம் இல்லை இருக்குது நம்ம அப்படி சாப்பிட்றவங்களை சொல்லலைன்னா ஆனால் எப்படி சாப்பிட்ணும் கேட்டால் மித சாத்திகாகாரம் அதுவும் பகவான் என்ன சொல்லுவாராம் சீக்கர் சாதகர்கள் என்ன சொல்லுவாராம் இந்த சாம்பார் செய்யறதுலேயே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டால் சத்து சேர்ந்துருந்தானேப்பா ஏன் தனியாக உட்காந்து மெனக்குற அந்த கறி இந்த கூட்டுன்னு தனியாக திருப்பி வயத்துக்குள்ளே எல்லாமே ஒன்றா தான் ஆகுது நமக்கு நாக்கு பொல்லாததாக இருக்குது அவ்வளோ சுவை வேணும் நாக்கு நீளம் சில பேர் இட்லியோட சட்னி வேணும் சாம்பார் வேணும் இன்னொரு தொகையல் வேணும் எல்லாம் வேணும் என்னடா இது அப்போ அந்த அம்மாவா அடுப்படையிலே சாக வேண்டியதானா யோசிச்சு பாருங்கள் ஏதாவது ஒன்று இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியாதுங்க இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் ஸோ மித சாத்மீக ஆகாரம் என்ன கிடைக்குதோ மிதமாக சாப்பிடணும் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி குட் நட்ஸ் அண்ட் எஸ் நான் என்ன சொல்கிறேன் கேட்டால் ரொம்ப இந்த ஃப்ரைடு ரொம்ப இந்த ஸ்பேக்கடு ஃபுட் ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் ஹெல்தி கிடையாது தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது கிடையாது எதுவும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை நம்ம தெரிஞ்சே தான் எல்லா தப்பையும் செய்கிறோம் ஏன்னு கேட்டால் நாக்கு நீளமாக இருக்குது எதெல்லாம் நாக்குக்கு நல்லதோ வயத்துக்கு நல்லதா எல்லாம் போயிடுது நிறையா சமயத்தில் வயத்துக்கு நல்லதாக இருந்தால் நாக்குக்கு சப்புன்னு இருக்குது இது ஒரு பேலன்ஸ் தான் அதுக்காக ஒரேது எப்பப்பா வயிற்றுக்கு தான் நல்லது நல்லதுன்னு எப்பப்பா சப்பா சார் ஏன் வாழ்க வாழ்க்கையே வாழணும்னு தோணும் அது ஒரே நாக்குக்காகவே சாப்பிட்ணா வயிறுக்கு கஷ்டப்படும் ரொம்ப கஷ்டப்படும் ஸோ ஒரு பேலன்ஸ் தான் எல்லாமே ஸோ மித சாத்வீக ஆகாரம்னு சொல்லியிருக்கார் சி நான் என்னது மா குருதேவ சுவாமி சின்ன சொல்லுவார் வென் யூ ஈட் மீட் யூ கேன் பிகம் அ சயின்டிஸ்ட் பட் நாட் அ ரிஷி அப்படிம்பார் அப்படின்னு என்ன ஒரு நல்ல சா சாத்வீகமான ஒரு சீக்கிரம் ஆக முடியாது அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மீட் அது இதெல்லாம் அதே மாதிரி இந்த ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் தேவையிலே இது வாழ்க்கையில் சி விஷம் தெரிஞ்சு யாராவது குடிப்பாங்களாப்பா ஒரு பாட்டிலில் விஷம் இருக்குது ஐயோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அதை குடிச்சிட்றேனே குடித்த செத்து போயிடுவோடா பரவாயில்ல குடிச்சிட்றேனே அது மாதிரி தான் இந்த போதை இந்த இதெல்லாம் எப்படிப்பட்ட சமாச்சாரம்னா இட்ஸ் டிஸ்ட்ராக்டிவ் ஆரம்பிக்கும் போது த்ரில் இருக்கும் எல்லோரும் பியர் ப்ரெஷர் எல்லோரும் சேர்ந்து குடித்தா ஜாலியாக ஜாலியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் வாழ்க்கையை தொலைக்கிறோம் நம்ம என்ன ஜாலியாக இருக்கும் அது குடலை அப்படியே சாப்பிட்டுட்டுதுங்கிறாங்க அது புத்தியை பெறட்டு பிறலை செய்கிறதுங்கிறாங்க ஏன் இதெல்லாம் தெரியல எனக்கு சரி நான் ஒரு பழம் பஞ்சாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் பட் என்னன்னு கேட்டால் நல்ல வாழ்க்கை வாழ்னா சரி நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படி யாராவது குடிக்கிறவங்க வந்து அளவாட ரொம்ப அளவோடு குடித்தா போதுமே ஏன் ஒரே மொடா குடிகாரனை குடித்து ரோட்டில் கிடக்கணும் வீட்டில் போய் எல்லோரையும் அடித்து துன்புறுத்தணும் இதெல்லாம் என்ன பழக்கம் நான் குருதேவ் சொல்கிறார் ட்ரிங்க் ட்ரிங்க் பட் லெட் நாட் த ட்ரிங்க் ட்ரிங்க் யூமர் அதுக்காக உங்களை ட்ரிங்க் பண்ண சொல்கிறான்னு அர்த்தம் கிடையாது இதெல்லாம் தேவையில்லாத சமாச்சாரம் இல்லை ஸோ சாப்பீக ஆகாரம் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க அப்போ நீங்கள் செடி கொடிகளை சாப்பிட்றீங்க அதுக்கு உயிர் தானே அதை துன்புறுத்தலையாமாங்க இதெல்லாம் பைத்தியகாதமாக ஆர்கியூமெண்ட் இப்போ கல்ல மண்ணையாக சாப்பிட்டு வாழ முடியும் ஏதோ பசிச்சா சாப்பிட தானே வேணும் வெரி லெஸ் ஹாம் அந்த காலத்தில் வந்து பழங்களை தான் சாப்பிட்டாங்க கீழே விழுந்த பழங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம எக்ஸ்ட்ரீமாக போக வேண்டாம் ஆ மாடியும் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க தானே பால் குடிக்கிறீங்க தானேன்னு பா மாடு ரத்தத்தையாக குடிக்கிறோம் பால் தானே குடிக்கிறோம் அது எக்ஸ்ட்ரீமாக போகிறது நான் வீகனாக இருக்கப்பா எடுத்த சாப்பிட்டா ஒரே இதே மாடு ஆடு மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிடுவேன் இல்லாட்டி எதுவுமே பால் முடியும் எதுவும் குடிக்க மாட்டேன் வீகனாக இருப்பேன் எக்ஸ்ட்ரீம் கேட்டால் அது ஒரு ஃபேஷன் உலகத்தில் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஐ எம் வீகன் யூனோ நோவடிஸ் அது பெருமை பேஜ் ஆஃப் ஆனர் மாதிரி ஐ எம் வீகன் யூனோ இடிஸ் நான் ஃப்ளைட்டில் போகும்போது சொல்லுவேன் தயவு செய்து வீகனை வந்து எனக்கு ஆர்டர் பண்ணான்னு சொல்லுவேன் நான் அது ஒன்றுமே அந்த மண்ணு மாதிரி இருக்கும் அது எப்போ சாப்பிட முடியும் அது அந்த எக்ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கும் ஜெயின் ஃபுட் ஒன்றும் இருக்காது ஆனால் ஜெயின்ஸே அதை சாப்பிட்லாம்னு எனக்கு தெரியாது உண்மையிலேயே சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஜெயின்ஸ் ஸோ என்ன எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது எதுக்குமே அது மித சாத்விக ஆகாரம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பகவான் தூக்கத்தை பற்றி சொல்லியிருக்கார் நம்ம பகவான் அற்புதமான குரு தெரியுமா அவர் வந்து நீ காலையில் மூன்று மணி நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது ஏன்னா நம்ம மூன்றை தான் தூங்கவே போகிறோம் நான் யாரோ ஒரு போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தான் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் நீங்களாம் சூரியனையே பார்க்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டேன் இல்லை சொங்க எதுவும் பார்ப்போம் பார்த்தப்பட தான் தூங்கவே போவோம் சி ஐ டோன்ட் நோ ரியலி ஐ டோன்ட் நோ த வேர்ல்டு சேஞ்ச் பட் இதெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸ் சரி என்ன சொல்லாங்க தெரியுமா இயற்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா இயற்கை எடுத்தோம் இந்த இயற்கை நேச்சரை பாருங்கள் காலையில் இந்த குருவிகள் இந்த இதெல்லாம் பறவைகள்லாம் இருந்து கீச்சு கீச்சு கீச்சி இருந்துது அப்படியே அழகாக போகுது சாயங்காலம் ஆச்சா திரும்பி கூட்டுக்குள்ளே போயிடுது ரெஸ்ட் பண்ணுது ஸோ இதை மாதிரி இயற்கையே பார்த்தா காலையில் சாத்வீகமாக இருக்குது மலர்ச்சி அழகாக இருக்குது வெயில் அடிக்கடிக்க ராஜசீகமாக ராஜசீகமாகிடுது அப்புறம் ஒரு தாமசீகமாக போயிடுது இதோடு சேர்ந்து நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ எல்லாம் உலகமே தூங்க போகிற சமயம் நான் முழிச்சுட்டே இருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் உலகம் இயங்காருங்க போய் தூங்க போயிடுவேன் இது முரணான வாழ்க்கை ஆக்சுவலாக சி இது எல்லோரும் பழக்கப்படுத்தினோம் நம்ம ஆனால் ரொம்ப முரணான இயற்கைக்கு முரணான வாழ்க்கை நம்மளுடைய பயாலஜிக்கல் அந்த இது மெட்டபாலிசம் பயாலஜிக்கல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் குழம்பி போயிடுங்கிறாங்க ஐ டோன்ட் நோ சி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்ட்ராய் யுவர்சல் ஹூ கேன் ஸ்டாப் இஃப் யூ வாண்ட் டு ரியலி பி லீட் அ மீனிங்ஃபுல் பர்பஸ்ஃபுல் லைஃப் தென் இட் இஸ் யுவர் சாய்ஸ் இல்லை சுவாமிஜி நீங்கள் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் இப்படி தான் இருப்போம் எப்போ வேணால் எதை வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் நைட் ரெண்டு மூணு மணிக்கு முடிச்சுட்டு இருப்போம் காலையில் பதிமூணு மணி தான் வந்திருப்போம் இதுதான் எங்களோடய வாழ்க்கை நாங்கள்லாம் ஏர்லி பேர்ட்ஸ் இல்லை தெரியுமா ஏர்லி பேர்ட்ஸ் இல்லையா மத்தியான பேர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை எனக்கு தெரியலப்பா நான் பழம் பஞ்சாங்கன்னு சொல்லுங்கள் ஓகே சரி ஒரு டீசெண்டாக அஞ்சரை ஆறு மணிக்கு ஆறு ஆறரைக்காக இருந்திருக்கணும் அட்லீஸ்ட் தூங்கும் போது பத்தரை பதினொன்றுக்காக தூங்க போயிடும் என்ன கேட்டால் அந்த தூக்கம் தான் நல்ல தூக்கம்னு சயின்ஸ் மெடிக்கல் இதே சொல்கிறாங்க மெடிக்கல் இதுலையே சொல்கிறாங்க எந்த அதாவது ஒரு பத்தரை பதினொன்று மணிலேருந்து சாய் காலையில் அஞ்சரை ஆறு வரைக்கும் தூங்குறீங்க இல்லையா அதுதான் நல்ல தூக்கம் அதுதான் இயற்கையோடு இயங்க தூக்கம் ஆனால் நம்ம பகவான் என்ன சொல்கிறாரு தெரியுமா உண்மையான சாதகர்கள் உயர்ந்த சாதகர்கள் நாலு மணி நேரம் தூக்கம் போதுங்கிறார் ஒரு நாளைக்கு நம்ம நார்மல்தான் முடிச்சுட்டே இருக்கோம் பகவான் நாலு மணி நேரம் தூக்கம் போதுங்கிற அதை விடுங்க அது ரொம்ப நம்மளால் கஷ்டம் நமக்கு ஆனால் ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இஸ் இனஃப் இன் அ டேன்னு நான் நம்புகிறேன்னா எந்த ஒரு பாடி யங்ஸ்டர்ஸுக்கு ஸ்லீப் வேணும் கட்டாயம் ஆனால் சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் வே போதும் ஆனால் சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டால் இயற்கையோடு ஒத்து இருக்கணும் அந்த ஸ்லீப் அப்புறம் என்ன அர்த்தம் நைட் ஒரு டென் தேர்ட்டி லெவனுக்காவது நான் எவ்வளோ கன்செஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு எங்கள் தாத்தா பாடலாம் ஒம்பது மணிக்கு தூங்க போகணும்பாங்க இப்போ வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு பத்தரை பதினொரு மணிக்காக தூங்கி ஒரு ஆறரை ஏழு மணிக்காக வந்துருந்தா அப்படி ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் வச்சுக்கணும் ஆரோக்கியமான லிவிங் நான் பகவான் என்ன சொல்லுவார் தெரியுமா எப்போ தியானம் பண்ணால் அவர்கிட்ட கேட்டால் பகவான் என்ன சொல்லுவார்னா நல்ல தூக்கம் வந்தால் தூங்கிடு நல்ல முழிப்பு எப்போ வருதோ அப்போ நல்லா தியானம் பண்ணும்பார்

ஒரு அளவான தூக்கம் உடம்புக்கு தேவைப்படுது அதை கொடுக்க தான் வேணுங்கிறார் சரி தூக்கமே இல்லாமல் எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்குலாம் நார்மல் ஸ்டேட்டை என்னென்னு தெரியாதோன்னு சந்தேகமாக இருக்கும் இப்போது நார்மல் ஸ்டேட்னா நல்ல பளிச்சுன்னு தூக்கமே இல்லாத ஒரு நல்ல தெளிந்த நிலை என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தால் அந்த தெளி பளிச்சுன்னு தெளிவான நிலை வரவே வராது மேபி நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம் எல்லாம் சரியாக போயிடுவோ தெரியல வர வர வயசாக வயசாக ஷோராக மந்தமாகிடும் புத்தி காலையில் பாருங்களேன் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் படபடப்பாக இருக்கும் நிறைய தப்பு செஞ்சு நிறைய தப்பாக செய்வோம் எல்லாம் அதே நல்லா தெளிந்த மனசை ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருந்துச்சா சரியாக சிந்திக்க முடியும் சரியாக செய்ய முடியும் உற்சாகமாக செயல்பட முடியும் இதெல்லாம் நமக்கு தெரியாதது கிடையாது நேற்று நம்ம பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும் சுவாமிஜி ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாது ஏன் எங்களோட பிறப்பு அப்படி அப்படி சொல்லிட்டு அப்படி கிடையாது நமக்கு கொழுப்பு ஜாஸ்தி பிறப்பு அப்படி கிடையாது கொழுப்பு ஜாஸ்தி எல்லாம் உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி ஸோ சோம்பேறித்தனம் கொழுப்புனா ஒரு ஒரு அலட்சியம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சின்சியர்லி இஃப் யூ வாண்ட் டு லீட் அ குட் லைஃப் அந்த அம்மா நீ சொன்ன மாதிரி ஒரு அளவான ஒரு எக்ஸசைஸ் உடம்புக்கு ஒரு சில அதை சரியாக தான் வச்சுக்கணும் ப்ராப்பர் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் அளவுக்கு ஒரு சாத்விகமான டீசன்ட் ஃபுட் இந்த மூணையும் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே யூ கேன் லீட் அ குட் லைஃப் இப்போ ஒரே ஜங்க் ஃபுட் ப்ராசஸ்டு ஃபுட் அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லிவிட்டு என்னத்தையோ குடிச்சு என்ன 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 வாட்டர்ன்னு சொல்லுவாங்க கார்பனேட்டட் வாட்டர் கரெக்ட் அதை குடிச்சுண்டு என்னத்தையோ சாப்பிட்டுண்டு ஸோ யோசித்து பாருங்கள் இந்த பிஸாலலாம் என்ன போடுறான்னா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில எனக்கு என்ன போடுறானே தெரியாது அதுக்குள்ளி இந்த ப்ரெட்டெலாம் நம்ம சாப்பாடே கிடையாது இல்லையா இந்த இது அது என்ன அந்த பர்கரில் வர்ற அந்த பண்ணா அது என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் நம்ம சாப்பாடே கிடையாது ஆக்சுவலாக யாரோ சாப்பிட்றா நம்ம காப்பீடு சாப்பிட்ருக்கோம் அது மாத்திரம் இல்லை இந்த மனித உடல் வந்து ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு படைக்க பழையம் அது ரொம்ப தே இதாக சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் இந்த விலங்குகள் அந்த கார்னி ஓரஸ் அனிமல் இருக்கு இல்லையா அதோடைய பல்லெல்லாம் பார்த்தா அதுக்கு வேறு மாதிரி பல் அமைப்போம் ஓரஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்மெல்லாம் அதாவது சைவ உணவு சாப்பிட்ற அந்த மிருகங்கள்லாம் இருக்குல்ல யானையோ அந்த மாதிரி மாடோ அதெல்லாம் பார்த்தா அது பல் அமைப்பே வேறு மாதிரி இருக்கும் டு டியர் த மீட் அதுக்கான பல் அமைப்பே வேறு மாதிரியும் ஸோ நம்மளுடைய பல் அமைப்பை பார்த்தா இட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் கார்னிவோரஸ் அப்படிதான் நம்மளுடைய இயற்கையான அமைப்பே ஹாவ் எவர் தாட் அபவுட் தட் நம்மளுடைய இயற்கையான அமைப்பே டு ஹேவ் ஒன்லி வெஜிடேரியன் டயட் நாட் ஃபார் நான்வெஜ் ஆக்சுவலாக இந்த ஹார்ட் அட்டாக்லாம் நிறையா சொல்கிறாங்க இல்லையா ஐயோ முப்பத்தஞ்சு வயசு நாற்பது திடீர்னு போயிட்டான் திடீர்னு போயிட்டான்னு அது என்ன சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக்னால் என்ன அர்த்தம் அந்த கொழுப்புங்கிறதுலாம் போய் ஹார்ட்டை போய் அடைச்சிக்கிறதுங்கிறாங்க பிளாக் ஆகிடுதுங்கிறாங்க அந்த கொழுப்புனா என்னதுன்னு கேட்டால் இந்த சமாச்சாரத்தில் நிறைய கொழுப்பெல்லாம் இருக்குது அதுவும் இங்கே பாருங்கள் அதில் கூட பாருங்களேன் இப்போ இந்த கோழி இந்த ஆடு இதெல்லாம் வளர்க்குற விதமே முந்தி மாதிரி நேச்சுரலாக கிடையாது அதுலேயும் என்னமோ பண்ணி அந்த சதையை மத்தின எப்படியா பெருசாக்கணும் அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க ஐயோ அதுக்கு என்ன இன்ஜெக்ட் பண்ணுறாங்களாம்ப்பா இதெல்லாம் நீ கேள்விப்பட்டீங்களா இல்லையா இந்த கோழி இருக்கு இல்லையா அதை பெருசாகக்கு என்ன இன்ஜெக்ட் பண்ணுறாங்களாம் அதெல்லாம் என்ன ஆகும் அந்த 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 தான் உங்கள் பாடியில் போனால் உங்கள் உடம்பு ஊதிடும் ஏன்னா அது ஊதுறதுக்காக செஞ்ச காதியம் அது ஸோ நம்ம எக்ஸசைஸும் பண்ணுறதுலேயே வச்சுப்போமே அப்போ ரொம்ப டிஸ்ட்ரக்ட்டிவாக எடுது ஸோ அதனால் மித சாத்விக ஆகாரம் சரியா அளவான தூக்கம் சரியான தூக்கம் இதெல்லாம் பேசிக்ஸ் இதை பகவான் வந்து அப்படி சொல்லாமல் எப்போ தூக்க வருதோ நல்லா தூங்கிடு ஆனால் முழிச்சுன்னு இருக்கும்போது நல்லா தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்க பகவான் எக்ஸசைஸை பற்றி பெருசாக சொல்லலை இருந்தாலும் தட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த் ஸோ இதெல்லாம் பேசிக்ஸாக சொல்லியிருக்காரு ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால் செய்கிற காரியத்தெலாம் எப்படி செய்யணும் நாங்கிற உணர்வு இல்லாமல் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ஒரு கருவி மாத்திரங்கிற உணர்வோடு செய்யணும் அதுதான் ஈஸ்வரார்ப்பணமாக செய்கிறது அப்போ தான் நம்ம வர்றதெல்லாம் பக்குவம் வரும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் ஏற்றுக்க தான் வேணும் எல்லாத்தையும் அது வரும் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கம் அப்புறம் தூக்கம் அப்புறம் அளவான இதெல்லாம் செய்யணும் நம்ம இப்போ இன்னும் ஒரே ஒரு நம்ம சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளாஸை நம்ம முடிச்சுப்போம் ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டே வரும் நல்லா அப்படின்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான இந்த ஆன்மீக சாதகத்தில் முக்கியமான விஷயம் பகவான் என்ன சொல்லலான்னு கேட்டால் ஆன்மீக சாதகத்தை பற்றி பேச போகிறோம் பொண்ணும ஆரம்ப சாதகர்கள் ஆரம்பத்தில் இந்த மூன்று விஷயங்கள் நல்லதுன்னு பகவான் சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்டால் பகவான் மற்ற எல்லாத்தையும் சொல்லலை குழப்பில் பகவான் நிறைய விஷயத்தை போட்டு குழப்பில் பகவான்கிட்ட வந்திங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ண கற்றுக்கோ என்ன என்னத்தோன்னு கேட்டால் ஒரு சிம் ஒரு இஷ்ட தெய்வம் வேணும் நமக்கு வாழ்க்கையில் எந்த தெய்வமாக வேணா நம்ம நம்ம ஹிந்துயத்தில் அவ்வளோ சாய்ஸ் இருக்குது உன் மனசுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த மாதிரி கடவுள் இஷ்ட தெய்வம் வச்சுக்கணும் மற்ற எல்லா மூர்த்தங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் இஷ்ட தெய்வம் நம்ம மனசை வச்சுக்கிறோம் நம்ம ஸோ வி டெவலப் டிவோஷன் டுவோர்ட்ஸ் தட் இஷ்ட தெய்வத்தா ஸோ பகவான் என்ன சொல்கிறார்னா ஆரம்பத்தில் பூஜை பண்ண கற்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அது ரொம்ப நல்லது ஏன் தெரியுமா தட் இஸ் அ டைம் us வித் அவர் ஓன் லார்ட் அப்போ பகவான்கிட்ட நம்மளுடைய பாரமெல்லாம் இருந்துச்சுன்னா அதை இறக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும் இல்லை அவருடைய கிரேஸை இன்வோக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது நமக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தெளிவையும் ஒரு நல்ல ஒரு உணர்வையும் கொடுக்கும் சரி நீங்கள் பூஜை ரூம்லேயே போனாலே அந்த மாதிரி நல்ல ஒரு அகர்பத்தி ஸ்மெல் அந்த நல்ல சந்தனம் போட்டு வச்சு பகவான் இருக்கார் நமக்கு ஒரு நல்ல உணர்வு ஏற்படுது தெரியுமா சரி நிறைய பேர் வீட்டில் பூஜை பூஜை ரூமே இல்லாமல் இருக்குது அவ்வளோ பெரிய மாளிகை கட்டி வச்சுருப்பாங்க பூஜை ரூம் சொல்லி ஓரத்துல எங்கேயோ இடத்துல பொந்தில் ஷோ வச்சிருப்பாங்க உங்களுக்கு இவ்வளோ இடம் தேவை ஆனால் அவருக்கு ஒன்றுமே தேவை இல்லையாப்பா அப்படி இல்லாமல் பூஜை வச்சுருப்பாங்க எல்லா சாமியும் இங்கே வச்சுருப்பாங்க எந்த சாமியை கும்புறதுன்னே தெரியாது நல்ல அழகாக ஒரு பூஜை ரூம் வேணும் கட்டாயம் வீட்டில் நீட்டாக க்ளீனாக இருக்கணும் பூஜை ரூம் அது மாத்திரம் இல்லை ஒரு அளவான சின்ன பூஜை செய்ய கற்றுக்கணும் நம்மெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு என்ன இன்னொரு சந்தர்ப்பத்தில் நல்ல அளவா அழகாக பூஜை பண்ணலாம் டுவெண்ட்டி மினிட்ஸில் பூஜை பண்ணலாம் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் யூஎஸ் ஆஸ்திரேலியெல்லாம் போகும்போது அங்கேலாம் பிஸி நான் சொல்லுவேன் இல்லை இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்று சொல்லி தருவோம் அவங்க வெரி ஹாப்பி நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்லாம் கஷ்டம் உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸில் அழகாக பூஜை பண்ணலாம் ஸோ அதை மாதிரி பூஜை பண்ணிணா நமக்கு ஒரு கனெக்ட் வித் த லாட் அது ரொம்ப பெரிய விஷயம் பகவான் நம்மோடு இருக்கார் நம்மளை காப்பாற்றுவார்ன்ற உணர்வு இருக்கே பெரிய விஷயம் எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ஒரு தைரியமாக இருப்போம் நம்ம பியோஷ்பால் உங்கள் அப்பா ஒரு பெரிய எம்எல்ஏன்னு வச்சுப்போம் ஒரு மினிஸ்டர்னு வச்சுப்போம் நீங்கள் எப்படி திரிவீங்க ஏய் நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா உனக்கு அப்படி சொல்லுவோமா இல்லையா அதை மாதிரி பகவான் நம்ம பின்னாடி இருந்தாச்சுப்போம் ஏய் நான் யார் தெரியுமா அந்த பெரிய தலை அவரை ஆளாக்குண்ணா என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படி ஒரு த அப்படி ஒரு இது வரும் நமக்கு இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு சி ஐம் நாட் ஜோக்கிங் ஐ எம் சீரியஸ் அபவுட் தட் ஸோ அதனால் அந்த பூஜையை செய்கிறது நல்லது நான் ஏன் குரு பாதுகா பூஜை செய்கிறேன்னா எனக்கு இஷ்ட தெய்வமே பகவான் தான் எல்லாமே பகவான் தான் குருநாதருடைய பாதுகாக்க பூஜை பண்ணுறது அப்படி உன்னதமானது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோ அருமையான விஷயம் ஆனால் ரெகுலராக இப்போல்லாம் செய்ய முடிய செய்கிறது இல்லைன்னா ஆனால் செய்யணும் பூஜை அப்புறம் சொல்லியிருக்கார் கொஞ்சம் சாண்டிங் நீங்களாம் செய்கிறீங்க சாண்டிங் அதை கொஞ்சம் ரெகுலராக ஏதாவது ஒன்று வச்சுக்கணுங்கிறார் சாண்டிங் இஸ் வெரி குட் பகவானை சொல்லியிருக்கார் நான் சும்மா சொல்லலை பகவான் சொல்லாத சொல்ல உபதேச உந்தியால் சொல்லியிருக்கார் சாண்ட் பண்ணுறது நல்லதுன்னு அதுக்கப்புறம் ஜபம் நீங்கள்லாம் இப்போ கிண்டில் லைஃப் படிக்கும்போது ஜபம் படிக்கிறீங்கன்னா கேள்விப்பட்டேன் இல்லை ஜபயோகம் ஃபினிஷ்ட் அந்த ஜபங்கிறது ஒரு பாட்டி மாதிரி செய்கிறது கிடையாது அது அது மைண்டை வந்து ஏகாகிரதா சித்தம்னு சொல்லுவாங்க ஒன் பாயிண்டட் ஆக்கிறதுக்கு அப்படி ஒரு சாதனம் அது சரி நம்ம சொல்லுவோம் இல்லையா மைண்ட் அது பவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது கான்சன்ட்ரேஷன் இல்லை அதை நம்ம ரொம்ப நல்லா சரியாக பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ நல்லா வரும் ஏகாகிரதம் இப்போ என்ன தெரியுமா எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் எந்த காரியத்தை வேணால் சாதிக்கலாம் நீங்கள் ஏன் எல்லா காரியத்துக்கு என்ன தேவைப்படுது தெரியுமா மைண்ட் அந்த இடத்துல தான் தேவைப்படுது கீப்பிங் த மைண்ட் வேர் த ஹேண்ட்ஸ் ஆர் அட் ஒர்க் ஸோ இதை எப்படி பழகிறதுனா மூலம் பழகலாம் அந்த காலத்தில் உள்ள பெரிய பெரிய மகான்கள்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாங்க பெரிய பெரிய காரியங்கள் சாதிச்சாலும் என்ன அர்த்தம் தெரியுமா மைண்ட் இஸ் வெரி ஃபோக்கஸ்ட் அவங்க மைண்ட் வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட் மைண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆக ஃபோக்கஸாக இட் கெய்ன்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் டிஸ்ட்ராக்ட் டிஸ்ட்ராக்டாக வீக் ஆகிடும் மைண்ட் எதையுமே சாதிக்க முடியாது இத்தி மென்டல் ஃபேட்டிங் சொன்னாங்க இல்லையா அப்புறம் எனதோ மைண்ட் வீக் ஆகிடுதுன்னு எதுவும் சாதிக்க முடியாது அது ஃபோக்கஸ்டாக இருந்தால் எது வேணாலும் சாதிக்க முடியும் சி மைண்ட் இஸ் அ சேம் வேர் எவர் யூ அப்ளை யூ கேன் மாஸ்டர் இட் வென் யூ கனாட் அப்ளை நத்திங் கேன் பி டன் ஸோ இந்த ஜப சாதனை ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் நம்ம யாருமே மாட்டேன் கேட்டால் செகுலரிசம்னு சொல்லி எதையாவது பேசி நம்ம பசங்களை எல்லாம் நாசமாக்கிடுறாங்க நம்ம கிட்ட எவ்வளவோ பொக்கிஷம் எவ்வளவோ பாரம்பரியமாக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த யோகான்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயம் அதே மாதிரி இந்த ஜபம் ரொம்ப நல்ல விஷயம் ஸ்ரீ பகவான்லாம் ஜபம் செஞ்சது கிடையாது அவரோட வாழ்க்கை வேற ஆனால் எல்லாமா அவரும் சொல்லியிருக்கார் ஜபம் செய்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கார் பூஜை ஜபம் ஜபம்னா ஒரே மந்திரத்தை நிற்க சொன்ன செஞ்சோம் இல்லையா அதையே நம்ம ஜப மாலையை வச்சு செஞ்சோன்னா நம்ம கவுண்ட் வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு மாலை பண்ண போகிறேன் அஞ்சு மாலை பண்ண போகிறோன்னா அது ஒரு பழக்கமாக வரும் ஒரு டிசிப்ளினாக இருக்கும் ஸோ ரிப்பீட்டிங் த மந்த்ரா திங்கிங் அபவுட் த லார்ட் வித் ஆட்டிடியூட் ஆஃப் சரண்டர் இதுதான் ஜபம் மூணு விஷயம் சொன்னேன் அதாவது சாண்டிங் த மந்த்ரா த்ரூ வாக் ஸ்பீச்

அது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணும் இப்போ அந்த ஜபம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்ன ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸாக பண்ணுற மாதிரி சீ இந்த ஜபத்தில் இன்னொரு வார்னிங் ஒன்று கொடுக்குறவங்களுக்கு தேவை இல்லாமல் நான் ஒரு பதினாறு மாலை பண்ண போகிறேன் ஐம்பது மாலை பண்ண போகிறேன் ஒரு மாலை நூற்றி எட்டு இருக்கும் பீட்ஸ் அப்படி எடுத்துக்க வேண்டாம் டைம் இருக்காது நிறைய சமயத்தில் இப்போ என்ன செய்வோம் ஓட்டி விட்டுருவோம் எல்லாத்தையும் ஒரு ஒரு மனசு ஒருமையே படாது அது பிரயோஜனமே இல்லாத ஜபம் அது நிறைய பேர் இப்படியே ப்ராக்கு பார்த்துட்டே எல்லாம் பேசிகிட்டே எல்லாம் செஞ்சே ம கை மத்த உருட்டிகிட்டே இருக்கும் அது எது தான் கை உருட்டுதோ தெரில அந்த சில பேர் உருட்டுதோ இல்லைன்னு தெரியக்கூடாங்கிறதுக்காக மறைச்சிருவாங்க போட்டு நீ பார்க்குறதுனால சொல்கிறேன் கை உருட்டிகிட்டே இருக்க வாய்ப்பு பேசிகிட்டு இருக்குன்னு அது என்ன செய்யணும் காமிக்க மாட்டேனா சி அது வேறு விஷயம் அது நல்லது அது சி அவங்க தெரியாமல் அப்படி தான் ட்ரெடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க சி இந்த ஜபம் செய்யும்போது அடுத்தவங்க பெருசாக தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் சில பேர் அந்த இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க அது வேறு சமாச்சாரம் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால் ஜபம் செய்யும்போது இவ்வளோ மாலை செஞ்சேன் அதில் ஒரு பாருங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு ப்ரைடு நானும் எழுதணுமா அவ்வளோ மாலை செஞ்சேன் இவ்வளோ மாலை செஞ்சேன் என்னடா ஆச்சு உனக்கு இவ்வளோ மாலை செஞ்சேன் என்ன ஆச்சு இன்னும் ஆள் ஏன்னா அது மெக்கானிக்கலாக செஞ்சுருக்கோம் பிரயோஜனம்லாம் செஞ்சுருக்கோம் ஒம்பு புஷ் ஒம்பு புஷ் ஒம்பு புஷ் என்னது என்னது ஒம்பு புஸ் ஒம்பு புஸ் என்னதுன்னு எதோ சொல்றாரு ஓம்பு காயத்ரி மந்திரம் சொல்கிறார் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் காயத்ரி மந்திரம் இப்போ பெரிய பேர் வச்சால் சின்ன பேர் ஆக்கிடுறாங்கல்ல நம்ம காயத்ரி மந்தே நம்மளுக்கு சின்னதாக ஆக்கிடுறாங்க என்னென்னா ஓம்பு புஷ் ஓம்பு புஷ் ஒம்பு புஷ் ஏன் இதை நான் சொன்ன பொய்க்கு சொல்லலை இந்த பசங்க நூற்றி எட்டு காயத்ரி மந்தை சொல்லுவாங்க எவ்வளோ நேரத்தில் சொல்லுவீங்க கேட்டு பாருங்க த்ரீ செகண்ட்ஸில் சொல்லுவோம் சாமிஜி அப்படியே புஷ் ஓம்பு புஷ் ஓம்பு புது சொம்பு புது சொம்பு புது அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது ஸ்கூல் போக காலேஜ் போக அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அம்மா அப்பா மிரட்டுறாங்க நூற்றி எட்டு பண்ணி ஆகணும் ஓம்பு புஷ் ஓம்பு புஸ் ஓம்பு நான் இவங்கள சொல்ல சும்மா சொல்ல இவங்க நல்லா பண்ணுவாங்க இந்த பசங்க ஐ மீன் சம் பீப்புளர் எதுதான் முடிச்சு தொலைச்சிடணும் இன்றைக்கி உன்னதை முடிச்சு தொலைச்சிடணும் சமைச்சு தொலைச்சிடணும் முடித்து தொலைச்சிடணும் இப்படி எல்லாம் தொலைச்சிடுறோம் இல்லை இப்போ நாமளே தொலைஞ்சு போயிடுறோம் அப்படி செய்யக்கூடாது நிதானமாக பக்தியோடு அன்போடு போது ஒரு மாலை செஞ்சாலும் ரொம்ப நல்லது உத்தமம் ரெண்டு மூணு மாலை அவ்வளோ போதும் ஆனால் நல்லா செய்ய எதா செய்கிறதா இருந்தாலும் மனம் வந்து செய்யணும் அதுதான் விஷயம் வாழ்க்கையில் வெளி உலகத்திலையாக இருக்கட்டும் உள்ளுலகத்திலட்டும் எங்கேயா இருக்கட்டும் எதை செஞ்சாலும் மனம் வந்து மனம் ஒன்றுபட்டு தான் செய்யணும் இல்லாட்டி செய்யவே வேண்டாம் செய்யாட்டி ஒன்றும் தப்பே கிடையாது மனமும் வந்து செய்யணும் சந்தோஷமாக செய்யணும் நிதானமாக செய்யணும் ஆழமாக செய்யணும் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைச்சுன்னா நம்ம ரொம்ப அச்சீவ் பண்ண முடியும் எல்லா மேம்போக்காக வாழ்ந்துட்டு போயிடுவோம் நம்ம ஸோ இந்த ஜப சாதனை ரொம்ப நல்லோம் அதுக்கப்புறம் அது அப்படியே முதிர முதிர தியானமாக கொண்டு போய் விட்டுருங்குறாரு அது எப்படி தியானமாக கொண்டு போய் விட்டுருங்கிறது நாளைக்கு பார்ப்போம் நம்ம ஸோ பகவான் என்ன சொல்லியிருக்கார் அந்த உள்ள திரும்புறதுக்கு முதல்ல வந்து செய்கிற காரியங்கள்லாம் நாங்கிற ஒரு பற்று இல்லாமல் செய்யணும் வர்றதெல்லாம் பிரசாதமாக ஏற்றுக்கணும் அது ஒரு அது காரியங்கள் செய்யும்போது யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் உணவை வந்து சா கரெக்டாக வச்சுக்கணும் மித சாத்வீக ஆகாரம் தூக்கம் வந்து கட்டாயம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணும் மாடரேட் பண்ணணும் வாழ்க்கையில் மூணாவது அந்த எக்ஸசைஸ் ஆஃப் பகவான் சொல்லலை நான் சொல்கிறேன் நான் செய்கிறது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அது நல்லதுன்னு சொல்கிறாங்க அது செய்யவே வேண்டியிருக்கு அது தவிர நம்ம என்ன பார்த்தோம் என்றைக்குன்னு கேட்டால் இந்த ஆன்மீக சாதனையாக ஆரம்பக திசையில் ஒரு இஷ்ட தெய்வதையை வச்சுண்டு ஒரு பக்தி பாவனையோடு பூஜை செய்கிறது நல்லது எங்கள் சுவாமி தேஜாமையின் செய்கிற பூஜை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக செய்வார் டுவெண்ட்டி மினிட்ஸும் செய்வார் சில பேர் ஏதாவது ஒன்றரை மணி ரெண்டு மணி செய்வாங்க நம்ம எப்படா இந்த பூஜை முடிய போகுதுன்னு உட்காந்துருக்கும் ஸோ எப்பயுமே ஆகக்கூடாது நம்ம சாதனை எப்படா இது முடிய போகுதுன்னு உட்காந்துருக்கக்கூடாது அதே மாதிரி ஜபம் பதினாறு ஜபம் பண்ண பதினாறு மாலை பண்ண போனால் எப்படா முடிய போகுதுன்னு ஆகிடும் அப்படி ஆகக்கூடாது எதுவுமே எப்படா முடிய இந்த கிளாஸ் எப்படா முடிய போகுது ஒரு போர்டம் வந்துடுது இல்லையா ஆரு எப்போ ஒரு ஒரு டிரான்ஸ்லேயே இருக்கு ஆக்கிருதி ஆக்ருதிஸ் இன் டிரான்ஸ் ஷீஸ் லாஸ்ட் பாவம் சின்ன பிள்ளை இல்லை இல்லை ஒன்றும் இல்லை 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 நீ தூங்குமா தொங்குமா ஒன்றும் இல்லை விளையாட்டு என்ன ஸோ அவ உள்ள போயிட்டா ஸோ ஜபக சாதனை கொஞ்சம் பழகுனா சித்த ஏகாகிரதம் அது உண்டாகும் அதுவே தியானமாக மிளிரும் அது தியானமாகும்போது ரொம்ப அற்புதம் சரியா இதுதான் பகவான் சொல்லியிருக்கிற ப்ரிலிமினரிஸ் சாதனை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டீப்பாக நாளை காலையில் பார்ப்போம் இன்றைக்கி சாயங்காலம் கிளாஸ் கிடையாது நம்ம அங்கே போகிறோம் கணபதி சச்சிதானந்தா ஆசிரமம் போகிறோம் அங்கே உள்ள ஒரு சுவாமி பேசுவார் உங்கள்கிட்ட ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸும் தேர்ட்டி மினிட்ஸும் பேசுவார் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் தானே ஒரே சுவாமி போரடிக்காம இன்னொரு சுவாமி நல்லா இருக்கும் தானே ஸோ அதெல்லாம் செய்ய போகிறோம் ஸோ திஸ் இஸ் வாட் பகவான்ஸ் லைஃப் யூ ஹேவ் டு லேர்ன் ஸோ நம்ம எப்படி ஆரம்பிச்சோன்னு கேட்டால் பகவான் வந்து தோ ஹி வாஸ் ஸோ இன்டிஃப்ரெண்ட் ஹி வாஸ் வெரி கன்சர்ன்ட் அபவுட் எவரி படி ஹவு ஹி குட் டூ இட் பிகாஸ் ஈ வாஸ் நாட் அட்டாச் ஸோ ஈவன் டு லவ் வி ஷுட் டிட்டாச் இது ஒரு புதிய கான்செப்டாக இருக்கல உங்களுக்கு ஈவன் டு லவ் வி ஹேவ் டு டிட்டாச்

ரைட் அப்புறம் மூணாவது அதை சாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும் முதல்ல இந்த காஞ்சனா காமினி கீர்த்தி இந்த மூணையும் அளவாக வச்சுக்கணும் ரொம்ப அதுலேயே பேய் பிடிச்சி பித்து பிடிச்சி அலையக்கூடாது அது நல்ல வாழ்க்கை கிடையாது அது போக புத்தியாகிடும் போக போகமாகிடும் அது அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு அலையக்கூடாது அப்புறம் சாப்பாடை ப்ராப்பராக வச்சுக்கணும் தூக்கத்தை ப்ராப்பராக வச்சுக்கணும் ஓரளவுக்கான ஒரு ஃபிட்னஸ் உடம்பை சரியாக வச்சுக்கணும் அது ஒரு வெஹிக்கிள் இல்லையா அதை வச்சு தான் எல்லாம் செய்ய போகிறோங்கிறதுனால அதை கரெக்டாக வச்சுக்க வேண்டியது நம்மளுக்கு கடமையாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பூஜைகள்லாம் செய்யணும் அப்புறம் கொஞ்சம் ஜா இது சாண்டிங் நல்லது அப்புறம் கொஞ்சம் சாதனை அப்புறம் அது தியானம் அமளி இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகுனால் மனம் எப்பையும் பிரசாந்தமாக அமைதியாக இருக்கும் சி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வென் த மைண்ட் இஸ் குவயட் த இன்டலெக்ட் த புத்தி இஸ் கிளியர்

ஏதாவது நல்ல சாப்பாடு இல்லை நல்ல ஏதாவது குடிக்கணும் இல்லை ஃபன் ஹஹா ஹஹான் சிரிச்சு பேசணும் சும்மா சா சஜான்னு பேசணும் அது மாதிரி தான் நம்ம ஃபன் நினைக்கிறோம் குவாலிட்டாக சரீனாக இருக்கிற அந்த பீஸ்ஃபுல் ப்ளேஸில் சும்மா ஜா கவலைகள் இல்லாமல் இருக்கிறதே ஆனந்தம்ன்றது எப்போ உணரப்போகிறோம்னு சொன்னார் அவர் அது மாதிரி நம்ம நடந்து போகணும்னு சொன்னார் இல்லையா அது ரொம்ப நல்ல விஷயம் அது அதுதான் சாத்வீகமான ஒரு ஆனந்தம் மனசு சாந்தமாக இருக்கும்போது இயல்பாகவே அதுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும் அதோடய குவாலிட்டி வேறு தெரியுமா உங்களுக்கு சரி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த உலகத்தில் போகத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே இது மனது நல்லா அப்படியே அமைதியாக பிரசாந்தமாக நினைக்கும் போதோ நல்ல மியூசிக்கை போதோ இயற்கையாக இருக்கும்போதோ இல்லை சாத்வீகமான ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்குது அதோடய குவாலிட்டி வேறு நம்ம புரியுது அவங்களுக்கு குவாலிட்டினா இப்போ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வருது இப்போ சைனீஸ் ப்ராடக்ட்ஸும் நிறையா வருது ஆனால் குவாலிட்டி வேறுங்கிறோம் இல்லை ஐஃபோன் வருது சாதாரண ஃபோனும் வருது எவ்வளோ ஆனால் அது வேற ஏன் அதோட ஸ்மூதாக ஆகுது அவ்வளோ அழகாக இருக்குது மற்றதெல்லாம் ரொம்ப இதாகுது அதை மாதிரி இதோட குவாலிட்டியே வேறு அதனால் இதுதான் நமக்கு ரொம்ப நிறைவு கொடுக்கும் அது அல்லல்ல தான் கொடுக்கும் ஸோ இதை தான் உணர்ந்துட்டு வி ஹேவ் டு கோ வினு சொல்கிறாங்க ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர் சி நீங்கள் என்னை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ் ஃபிஃப்டி மெடிடேஷனே இல்லாமல் பண்ணியிருக்கு ஸோ யூ ஷூட் தேங்க் மீ ஆக்சுவலி ஸோ செவன் ஓ கிளாக் வச்சுருந்தோம் நீங்கள் செவன் டென்னுக்கு தான் வந்தீங்க எல்லோரும் அது டிசிப்ளின் அது ஸோ யூ டியூயும் எங்களுக்கு லேட்டாக டீ லேட்டாக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டீ ரெடி ஆகிடுச்சு சரி இதுதான் சொல்கிறேன் இதுதான் வளர்ச்சியை போக்கு சுவாமி இப்போலாம் ரொம்ப திட்டுறதில்லை ரொம்ப கண்டிக்கிறது இல்லைன்னு நம்ம எப்படி வேணால் சரி நான் அவங்க எதுக்கு திட்டணும் கண்டிக்கணும் சொல்லு இந்த குழந்தைங்களாம் கண்டி கூட தான் பேசாமல் இருக்கேன் நான் இல்லாட்டி ஜென்ரலி ஐ வ் ஸோ பர்டிகுலர் அபவுட் டைம் ஸோ ஏழு மணி கிளாஸ்னால் அது போய்ப்போம் ஏழு பத்தானா என்ன என்னப்போ இது எரும மாட்டுத்துக்கு குணம் அது எரும மாட்டுன்னு அப்படி செய்யும் அது ஆடு அப்படி கிடையாது நம்ம விஆர் ஆல் அப்படி கிடையாது நம்ம சி உங்களுக்கு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் மீட்டிங் வச்சுருக்காங்க உங்களோட அமெரிக்கன் கிளையண்ட் ஃபைவ் ஓ கிளாக் ஜாயின் பண்ணி சொல்லி ஆ ஃபைவ் டென்னு கிளைண்ட் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உதைப்பா அவங்களை இஃப் யூ டோன்ட் டெல் இம் ஐ எம் நாட் கோயிங் டு ஜாயின் ஃபைவ் ஹீ வில்

பத்த வரைக்கும் லைட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லியிருக்கோம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம டென் லெவன் லெவன் தேர்ட்டி லெவன் லெவன் வரைக்கும் போச்சா லெவன் டென் வரைக்கும் ஏதோ போச்சு ஒய் டிட் பி அலவ் பிகாஸ் லெட் தம் என்ஜாயின்னு சொல்லிட்டு அப்போ காலையில் செவன்கூட கிளாஸ் எப்போ வரணும் செவனுக்காக வரணும் இல்லையா சுவாமிஜி நடந்து வரும்போது உங்களுக்கு பயம் இருக்கணுமா இல்லையா அதுவும் பயமே இல்லை அங்கே எல்லோரும் அரட்டையடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி கூட அப்போ இவரோட ரெஸ்பெக்டிங்னு அர்த்தம் ஆயிடுது யூ ஷுட் நோ தட் யூ ஷுட் பி இன் டைம் சரியா अद् डिसिप्लिन् अद् वदर्तुम् ॐ पूर्णमध पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदक्ष्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः হি ও